वेरी गुड मॉर्निंग रिवाइज பண்ணிட்டீங்களா ஃபாஸ்டா ஒரு ரீகேப் பண்ணிரலாமா ரைட் சோ தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் நேற்று படிச்சதுல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிக்கோங்க ரீகேப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு புது டாபிக் போயிடலாம் ரைட்டா ரைட் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு ஐந்து வகைப்படும் இப்ப இந்த ஐந்து வகை இலக்கணத்துல நமக்கு கிடைத்த இலக்கண நூல்கள்ல மிக பழமையான நூல் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் அகத்தியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்குது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு மூன்று அதிகாரமா தொகுக்கப்பட்டிருக்கு கரெக்டா எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூன்று அதிகாரமா தொகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துல எத்தனை இயல்கள் இருக்கு ஒன்பது இயல்கள் அப்போ மொத்தமா தொல்காப்பியத்தோட மொத்த இயல்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்ட எவ்வளவு சொல்லுவீங்க இருபத்தி ஏழு இயல்கள் ஒரு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல் அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு இயல் அப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன மூணு அதிகாரம் எழுத்து சொல் பொருள் மூணு அதிகாரம் இருக்கு அப்ப யாப்பையும் அணியையும் யாப்பு இலக்கணத்தை பத்தியும் அணி இலக்கணத்தை பத்தியும் தொல்காப்பியம் பேசியிருக்கா பேசலையானா அதிகாரம் மூணா பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஐந்து இலக்கணத்தையும் அது பேசியிருக்கு தனியா டைட்டில் கொடுக்கலையே ஒழிய ஐந்து இலக்கணத்தையும் பேசிய ஒரு நூல் தான் தொல்காப்பியம் கரெக்டா அப்ப தொல்காப்பியத்துல இருக்கிற மொத்த பாடல்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து பாடல்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார் தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாடியவர் பணம்பாரணார் அது ரெண்டும் ரைமிங்கே ஒரு மாதிரி இருக்கும் பணம்பாரணார் இவர் இளம்பூரணார் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதி பாயிரம் எழுதுறதுங்கிறது ஒரு புக்குக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதுற மாதிரி முன்னுரை எழுதுற மாதிரி இருக்கிறது தான் பாயிரம் இப்ப அந்த மாதிரி தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதியவர் பணம்பாரணார் பா பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிரம் பணம்பாரணார் முழுமையும் உரை எழுதியவர் இளம்பூரணார் அப்படிங்கிற ஒருத்தங்க ரைட் தொல்காப்பியம் தமிழர்களுடைய உயிர் நூல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தை சொன்னது வாசுப மாணிக்கனார் வாசுப மாணிக்கனார் அப்படிங்கிற ஒரு முக்கியமானவர் ஓகே தொல்காப்பியத்துடைய முதல் இரண்டு அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது முழுக்க முழுக்க இலக்கணத்தை பத்தி பேசுகிறது தமிழர்களின் வாழ்வியலை பற்றி பேசக்கூடியது தொல்காப்பியத்தின் எந்த பிரிவு மூன்றாவது பகுதியான பொருள் இலக்கணம் ரைட் இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க நம்ம மொத்தமா எழுத்து இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி இப்ப ஐந்து வகை இலக்கணத்தை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அந்த ஐந்து வகை இலக்கணத்துல எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சு இலக்கணத்துல தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய இலக்கணம் அப்படிங்கிறது பொருள் இலக்கணம் மற்ற எல்லா லாங்குவேஜுக்கும் எழுத்து இலக்கணம் இருக்கணும் சொல்லு இருக்கும் யாப்பு இருக்கும் அணி இருக்கும் ஆனா தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய இலக்கணம் அதே மாதிரி தமிழர்களின் வாழ்வியலை பற்றி கூறும் இலக்கணம் அப்படின்னா அது பொருள் இலக்கணம் ரொம்ப ஸ்பெஷல் ரைட் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய இலக்கணம் தமிழர்களின் வாழ்வியலை கூறும் இலக்கணம் அப்படின்னா அது வந்து பொருள் இலக்கணம் அப்ப இலக்கண நூல்கள்ல ரொம்ப முக்கியமான நூல் வந்து முதல் நூல் தொல்காப்பியம் அதை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது இரண்டு இலக்கணத்தை பத்தி எழுத்தையும் சொல்லை மட்டும் சொல்லக்கூடிய இரண்டு இலக்கண நூல் அப்படிங்கிறது இரண்டு இலக்கணத்தை பத்தி மட்டும் பேசுறது நன்னூல் மற்றும் நேமிநாதம் கரெக்டா நன்னூல் எழுதுனது யாரு நன்னூல் எழுதுனது பவணந்தி முனிவர் நன்னூல் எழுதுனது பவணந்தி முனிவர் அப்ப ஒரு ஒரு ஆசிரியர் எப்படி கற்பிக்கணும் ஒரு மாணவர் அவர்கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணும் நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் நல்ல மாணவர்கள் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஆசிரியர் மாணவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா நன்னூல் ஓகே ரைட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நன்னூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு நன்னூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது பேரு சிற்றதிகாரம் நன்னூலின் மற்றொரு பெயர் சிற்றதிகாரம் சிற்றதிகாரம் நன்னூலின் மற்றொரு பெயர் சிற்றதிகாரம்
நேமிநாதத்தோட இன்னொரு பேரு சின்னூல் இல்லையா, நாம அதை நேத்து பார்த்தோம், இது சிற்றதிகாரம் சொல்லல, நேமிநாதத்தோட இன்னொரு பேரு சின்னூல். அது மாதிரி நன்னூலோட பேர், நன்னூலோட பேர் வந்து சிற்றதிகாரம், நன்னூலின் மற்றொரு பெயர் சிற்றதிகாரம். நன்னூல்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நன்னூலில் காணப்படுகிற ஒரு வரி. ரைட், நேமிநாதம், நேமிநாதம் எழுதியாரு குணவீர பண்டிதர். நேமிநாதத்தோட இன்னொரு பெயர் சின்னூல். ஏன் அந்த நூலை நம்ம சின்னூல்னு சொல்றோம், தொல்காப்பியத்தின் எழுத்து இலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் ரொம்ப எளிமையா ரொம்ப சுருக்கமா சொல்றதால. தொல்காப்பியம்ங்கிறது ஒரு பெரிய கடல், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழின் மிக பழமையான இலக்கண நூல், அதையெல்லாம் படிச்சு கத்துக்கிறதுங்கிறதுக்கு 2 ஜென்மம் வேணும், அப்ப அதை நம்ம போய் படிக்க முடியாது. அப்ப தமிழ் இலக்கணம் படிக்கிற ஒருத்தங்க முதல் மொழியா எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன படிப்பாங்க, நேமிநாதத்தை படிச்சுட்டு அப்புறம் அங்க போனாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த நூலை நம்ம என்ன சொல்றோம், சின்னூல், சிறிய நூல் அப்படிங்கிற வகையில சின்னூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல் இலக்கண நூல், எழுத்து சொல் அப்படிங்கிற 2 இலக்கணத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது சொல் இலக்கணத்துக்கு மட்டும் இருக்கிற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரயோக விவேகம், இலக்கண கொத்து, பிரயோக விவேகம். இந்த இடத்துல நல்ல நானே பாருங்க தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், விவாகம்னு சொல்லிடக்கூடாது, அது பேரு விவேகம். விவாகம் அப்படின்னா என்ன, கல்யாணம்னு அர்த்தம், விவாகம் அப்படின்னா கல்யாணம், மேரேஜுக்கு பேர் தான் விவாகம். பிரயோக விவேகம், பிரயோக விவேகம், அந்த இலக்கண கொத்து. பிரயோக விவேகத்தோட ஆசிரியர் யாரு, சுப்பிரமணிய தீட்சிதர். பிரயோக விவேகத்தோட ஆசிரியர் சுப்பிரமணிய தீட்சிதர். இலக்கண கொத்தோட ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கணத்து கொத்துக்கு சுவாமிநாத தேசிகர், அவர் தீட்சிதர், இவர் தேசிகர், சுப்பிரமணிய தீட்சிதர், சுவாமிநாத தேசிகர். தமிழ் வடமொழியின் உயர்வுக்காக தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்றது இலக்கண கொத்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது பொருள் இலக்கணம், எழுத்து சொல் பார்த்துட்டோம், அடுத்தது சொல் இலக்கண நூல் மட்டும் பாக்குறோம். எழுத்து இலக்கணத்துக்கு மட்டும் தனியா நூல் இருக்கா, இல்ல. அப்ப அடுத்தது பொருள் இலக்கணம், பொருள் இலக்கணத்தை, பொருள் இலக்கணம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்றோம், இந்த பொருள் இலக்கணத்துக்கு தான் 2 ஸ்பெஷல் சொன்னோம், தமிழர்களின் வாழ்வியலை பற்றி கூறக்கூடிய இலக்கணம் பொருள் இலக்கணம், தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பான இலக்கணம் பொருள் இலக்கணம், அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ பொருள் இலக்கணம் தமிழர்களின் வாழ்வியலை எப்படி பிரிக்குது, அகம் புறம் அப்படின்னு 2 பிரிக்குது இல்லைங்களா, அகம் புறம் அப்படின்னு 2 பிரிக்குது. இந்த அகம் புறம்ல புறத்திணைகள் நம்ம பின்னாடி படிப்போம், 12 திணைகள் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதே மாதிரி அகம், அகம் வந்து அகம கூட 2 பிரிப்போம், அகம்னா என்ன புறம்னா என்ன, அகம் அப்படிங்கிறது காதல் வாழ்க்கை, சொசைட்டியோட சமூக வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது அகம். அந்த அகம் ஃபர்தரா என்ன இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, நம்ம திரும்ப பொருள் இலக்கணம் படிக்கிறப்ப டீட்டெயில்டா படிப்போம், அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அகம் அப்படிங்கிறது ஃபர்தரா டிவைடட் இன்டூ 2 கேட்டகரி, களவு கற்பு. பொருள் இலக்கணத்தை நம்ம 2 பிரிப்போம், அகம் புறம் அப்படின்னு 2 பிரிப்போம். அந்த புறத்துலதான் நம்ம படிச்சோம், வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிநீ, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு 12 திணைகள் படிச்சோம் இல்லையா, அது வந்து புறத்திணை, அது அப்படி அதை விட்டுடலாம். அகத்திணையை 2 பிரிப்பாங்க ஃபர்தரா, அகம் புறம்னு 2 பிரிக்கிறோம், அகத்திணை ஃபர்தரா 2 பிரிச்சோம்னா ஒண்ணு களவு இன்னொன்னு கற்பு. அகத்திணைய 2 பிரிச்சா களவு கற்பு அப்படின்னு பிரிப்போம். களவுனா என்ன சார், கற்புனா என்ன சார் அப்படின்னா, முழுக்க முழுக்க அகத்திணை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதை பத்தி பேசுறது, மனிதர்களுடைய சமூக வாழ்க்கை, ரொம்ப பர்டிகுலரா காதல் வாழ்க்கையை பத்தி பேசுறது. அந்த காலத்தோட லவ் ஸ்டோரி எல்லாம் படிக்கணும்னா அக நூல்கள் தான் படிக்கணும், அகத்திணை படிச்சோம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அகத்திணை களவு கற்புன்னு சொல்றோம். அந்த களவுனா என்ன, கற்புனா என்னன்னா, தலைவனும் தலைவியும், யாரு ஹீரோவும் ஹீரோயினும், வீட்டுக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம, ஏதோ மரத்தடியிலையோ ஏதோ ஒரு சந்து பொந்திலையோ நின்று மீட் பண்ணிக்கிறது, அதுதான் களவு. வீட்டுக்கு தெரியாமல் தலைவனும் தலைமையும் தனிமையில் சந்தித்து பேசுறத பத்தி பேசுறதுதான் களவு. அந்த சமூகத்துக்கு தெரியாமல், அந்த யாருக்கும் தெரியாம தனிமையில் சந்தித்து பேசக்கூடிய அந்த காதல் நிகழ்வுகள் தான் களவு. கற்பு அப்படின்னா திருமணத்துக்கு பிந்தைய காதல் வாழ்க்கை, திருமணத்துக்கு பிந்தைய காதல் வாழ்க்கையை பத்தி பேசுறது கற்பு, திருமணத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கையை பத்தி பேசுறது களவு. அகத்திணையில இருக்கிற 2 டிவிஷன் இது எல்லாமே நம்ம பொருள் இலக்கணம் படிக்கிறப்போ நம்ம தெளிவா படிப்போம். இப்ப இந்த இடத்துல அது சும்மா பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பொருள் இலக்கணம் அகம் புறம்னு 2 பிரிப்போம், புறத்திணை பத்தி நமக்கு தெரியும், அகத்திணை மறுபடியும் ஃபர்தரா அகத்திணையை 2 பிரிக்கிறோம், ஒண்ணு களவு
நுணுக்கற்பு திருமணத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது களவு. களவு வாழ்க்கையை தலைவனும் தலைவியும் வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. நாம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே தான் அன்னைக்கு இருந்ததேதான் இன்னைக்கும். பட் டேர்ம்ஸும் கண்டிஷன்ஸும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். சோ திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை களவு. அதுல நீங்க அந்த அந்த இதெல்லாம் அந்த அக இலக்கியங்கள் எல்லாமே படிக்கிறப்ப என்ன இருக்குன்னா, தலைவனும் தலைவியும் ரொம்ப ரொம்ப காலம் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த பிரிவை பற்றி இப்ப நீங்க இன்டைரக்டா இப்படி கேட்கலாம், தலைவனும் தலைவியும் பிரிந்திருப்பதை பற்றி, பிரிதலின் கஷ்டங்களை பற்றி, பிரிதலின் துன்பத்தை பற்றி எந்த பிரிவுல பாடப்பட்டிருக்கு அப்படின்னா களவுல பாடப்பட்டிருக்கு. தலைவனும் தலைவியும் ரொம்ப மகடூர் பழக்கம், முன்னீர் வழக்கம் மகடூருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடல் தாண்டி போறக்கூடிய அந்த காலத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வணிகம் பண்ணுவாங்க இல்லையா, பிசினஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப கடல் தாண்டி போய் பிசினஸ் பண்ணணும், கப்பல்ல போகணும், படகுல போகணும், கடல் தாண்டி போகணும். அப்ப கடல் தாண்டி போற பழக்கம் அந்த காலத்துல சங்க காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படல. அப்ப அந்த மாதிரியான சமயத்துல நீண்ட பிரிவு இருக்கும், 8 மாசம் 9 மாசம் பல வருடங்கள் தலைவன் தலைவி பார்க்காம இருப்பாங்க. சோ இதெல்லாம் பாடக்கூடிய பிரிவு தான் களவு, அவ்வளவுதான். சோ அக வாழ்க்கையை பத்தி, பொருள் தமிழர்களின் அக வாழ்க்கையை பத்தி ரொம்ப டீப்பா பேசுவோம், அது ரொம்ப அழகா இருக்கும். அதை பத்தி பேசுறது களவு. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இருக்கிற அந்த காதல் வாழ்க்கையை பத்தி பேசுறது கற்பு. அக வாழ்க்கை, களவு, கற்பு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அப்புறம் புறத்திணை நமக்கு தெரியும், ரைட்? அப்ப இந்த அகத்திணையை பத்தி எழுதப்பட்ட இலக்கண நூல்கள், அகத்திணையை பத்தி எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் இறையனார் அகப்பொருள், நம்பியக பெருமாள், நம்பியக பொருள், இறையனார் இறையனார் அகப்பொருள், நம்பியக பொருள், மாறனக பொருள். இந்த மூணு முக்கியமான நூல்கள், மாறனக பொருள், நம்பியக பொருள், இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது. இறையனார் இறையனார் அகப்பொருளோட ஸ்பெஷல் என்ன, தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படின்னு சொல்றது இறையனார் அகப்பொருள், ரைட்? நம்பியக பொருளுக்கு இத்தனை ஆத்தர் சொன்னனா, நம்பியக பொருள் காத்தர் சொன்னா சொல்லல, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பியக பொருளோட நம்பியக பொருள் அந்த இலக்கண நூலை எழுதியவர் நார்கவிராச நம்பி. நார்கவிராச நம்பி நம்பியக பொருள் எழுதியவர் நார்கவிராச நம்பி. நம்பியக பொருள் எழுதியவர் நார்கவிராச நம்பி. அதே மாதிரி மாறனக பொருள் எழுதுனது, மாறனக பொருள் எழுதுனது குறுகை கவிராயர், குறுகை பெருமாள் கவிராயர். அந்த பின்னாடி ஒருத்தர் வருவார்ல, அதே குறுகை பெருமாள் தான். அந்த குறுகை பெருமாள் இங்கே எழுதியிருக்கார். நம்பியக பொருள், நம்பியக பொருள் எழுதுனது நார்கவிராச நம்பி. நார்கவிராச நம்பி மாறனக பொருள் எழுதுனது குறுகை பெருமாள் கவிராயர். சார் எழுத்து தெரியல சார், எழுதி காட்டுங்க சார். அதுதான் நான் பலவே இருக்கேன். எஸ் ரைட், கிளாஸ்க்கான அப்டேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த போர்டு யூஸ் பண்றதுக்கு இன்னும் அது அப்டேட் ஆகல, ஆயிட்டு இருக்கு. நான் அது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால தான் சரி அதுக்குள்ள ரிவிஷன் முடிச்சிடலாம், நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே நான் போர்டு பண்ணேன். அப்போ அந்த அப்டேஷன் முடிஞ்சாதான் நான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ண முடியும், அதுக்காக வெயிட் பண்றேன். அதனால இப்போ நான் நினைச்சாலும் எழுத முடியாது, எழுதிக்கோங்க. நான் பின்னாடி வேணா ஒரு 5 நிமிஷம் ஸ்பெல்லிங் எழுதி காட்டுறேன். நார்கவிராச நம்பி அதெல்லாம் எழுதி பழகிக்கணும். எக்ஸாம் காலில் ஏதாவது பிட்டுக்கிட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா எப்படி கேட்கறது, எழுதிலாம் கொடுக்க சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. நம்பியக பொருள் எழுதுனது நார்கவிராச நம்பி, மாறனக பொருள் எழுதுனது குறுகை பெருமாள் கவிராயர். ஓகே, அப்ப தொல்காப்பியத்தில் பேசப்பட்டிருக்கிற புறத்திணைகளை பத்தி இருக்கிற இலக்கண நூல்கள், அப்ப அகப்பொருளை பத்தி இருக்கிற இலக்கண நூல்கள் மூணு முக்கியமானது, இறையனார் அகப்பொருள், நம்பியக பொருள், மாறனக பொருள். இது இல்லாம இன்னொரு புத்தகம் நம்ம சொன்னோம், களவியல் காரிகை அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா. ரைட், களவியல் காரிகைங்கிறது எந்த முக்கியத்துவமும் இல்லை, அதுக்கிட்டுருங்க. களவியல் காரிகின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அப்படி மட்டும் வச்சுக்கலாம். தொல்காப்பியத்தின் புறத்திணைகளுக்கான இலக்கண நூல்கள் என்னென்ன, புறப்பொருள் வெண்பா மாலை, பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலை, பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலை எழுதியாரு ஐயனார் இதனார் இல்லையா, ஐயனார் இதனார். அவர் வந்து ஒரு சேரா கிங், சேர மன்னர். ஐயனார் இதனார் வந்து ஒரு சேர மன்னர், மன்னர் இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறார். பரவாயில்ல, படிச்ச மன்னராக இருந்திருப்பார் போல இல்லையா. புறப்பொருள் வெண்பா மாலை எழுதுனது ஐயனார் இதனார், அவர் வந்து ஒரு சேர மன்னர், ரைட்? அடுத்தது பன்னிரு படலம் இல்லையா, புறப்பொருள் வெண்பா மாலை அண்ட் பன்னிரு படலம். பன்னிரு படலம், பன்னிரு படலம்னாவே பன்னிருனா என்ன, பன்னிரு அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங், 12 கரோலின் பாட்டாவே பாடிட்டாங்க கையில, 12 சார், 12
பன்னிரு அப்படின்னா பன்னெண்டு. பன்னிரு படலம், பன்னிரு படலம் எழுதுனது யாரு? பன்னிரு படலம் எழுதுனது யாரு? சொல்லலையா? சொல்லலையா? அப்படியா, சரி இன்னொரு பண்ணிக்கோங்க. பன்னிரு படலம் எழுதுனது பன்னெண்டு பேர், அவ்வளவுதான். அதனாலதான் ஷார்ட்கிட் சொன்னேன், பன்னெண்டு பன்னெண்டுனாவே ஞாபகம் வந்துருமே அப்படின்னு. பன்னிரு படலம் எழுதுனது அகத்தியரின் பன்னெண்டு மாணவர்கள், அவ்வளவுதான். யார் யாரு அப்படின்லாம் தெரியாது, யாரோ பன்னெண்டு பேர், அகத்தியரின் பன்னிரெண்டு மாணவர்கள், பன்னெண்டு சீடர்கள் இல்ல பன்னெண்டு மாணவர்கள். பன்னிரு படலம் அப்படிங்கிறது அகத்தியரின் பன்னெண்டு மாணவர்கள் இல்ல பன்னெண்டு சீடர்கள் இருந்து. இந்த புறப்பொருள் என்பா மாலையில ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லல, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்ல இந்த வார்த்தையை அடிக்கடி கேளுங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடிமா, தமிழ கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? ரொம்ப நாங்க இது எங்க தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கல் தோன்றா மண் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. அதோட மீனிங் என்னங்க, புரிஞ்சுதா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா என்ன, மண் எதுல இருந்து உருவாகும், மண் எதுல இருந்து உருவாகும், பெரிய பெரிய பாறை சிதஞ்சாதான். ஜியாகிரபி படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க, பாறையோட சிதைவு தான் மண் இல்லையா, பெரிய பெரிய பிரம்மாண்டமான பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, கல் பெரும் பாறைகள், பெரிய பாறைகள் சின்ன சின்ன கல்லா சிதையும், அந்த சின்ன சின்ன கல் சின்ன ரொம்ப சின்ன கல்லா சிதையும், அந்த ரொம்ப சின்ன கல் ரொம்ப 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 சிதைஞ்சு அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த துகள் தான் மண். அப்ப கல்லும் வேற மண் வேற இல்ல, கல்ல இருந்து உருவானதுதான் மண், பெரிய பெரிய பாறையிலிருந்து உருவானதுதான் மண். அப்ப முதல்ல எது உருவாயிருக்கணும், கல்லுதான் உருவாயிருக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, கல்லு தோன்றிருச்சு ஆனா மண்ணு தோன்றதுக்கு பலாயிரம் வருஷம் ஆகும். அது மாதிரி இந்த உலகத்தில் முதல் முதல்ல கல் தோன்றின காலத்திலேயே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, அதுக்கெல்லாம் அந்த காலத்துக்கு முன்னாடியே வந்த முதல் மொழி எங்க மொழி, இந்த உலகத்துல கல் எல்லாம் தோண்டி மண்ணு வர்றதுக்கு முன்னாடியே வந்த முதல் மொழி எங்க மொழினா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. பன்னிரு படலம் அகத்தியருடைய பன்னெண்டு சீடர்கள் எழுதுனது பன்னிரு படலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த வரிகள் சொன்னது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொன்னது எந்த நூலில் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலையில. இப்ப அணி இலக்கண நூல், அணி இலக்கண நூல் என்னென்ன நூல்கள் இருக்கு, அணி இலக்கணத்தை பத்தி மட்டும் பேசுறது, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான நூல், தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம், அதுக்கு அடுத்தது குவளையானந்தம் சந்திரலோகம் அப்படின்னு ரெண்டு புக்கு இருக்கு. அது பெரிய அளவுல முக்கியத்துவம் இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கோங்க அப்படி ரெண்டு புத்தகம் இருக்கு, அதுக்கு ஒருவேளை எங்கேயாவது கேட்டா அது இதுக்கானது அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். ரைட், மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் எழுதுனது, தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி தான். தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது காவிய தர்சம் அப்படின்னு வடமொழியில் எழுதப்பட்ட
ஒரு நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் தான் தண்டி அலங்காரம். மாறன் அலங்காரம், மாறன் அலங்காரம் எழுதுனதுதான் அந்த மாறனாக பொருள்னு நம்ம படிச்சோம்ல, நம்பியக பொருள் மாறனாக பொருள் படிச்ச அதே திருக்குறுகை பெருமாள், அந்த திருக்குறுகை பெருமாள் எழுதுனதுதான் மாறன் அலங்காரம். மாறனாக பொருள், மாறன் அலங்காரம், ஒரு மாறன்ங்கிற பேர்ல எது வந்தாலும் அது யார் எழுதியிருக்காங்க, திருக்குறுகை பெருமாள். திருக்குறுகை பெருமாள் இப்ப ஐந்து இலக்கண நூல்கள், ஐந்து இலக்கணம், சரி இதெல்லாம் தனித்தனி இலக்கணத்தை பத்தி பேசுது, ஐந்து இலக்கணத்தையும் சேர்த்து பேசின நூல் வீரசோழியம். வீரசோழியத்தோட ஆசிரியர் புத்தமித்திரர், வீரசோழியத்தோட ஆசிரியர் புத்தமித்திரர். அடுத்தது இலக்கண சுருக்கம், இலக்கண விளக்கம், சுவாமிநாதம், முத்து வீரியம், இதெல்லாம் வந்து அப்ப இருந்த முக்கியமான ஐந்து இலக்கண நூல் ரைட்டா. இப்ப அந்த இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு, இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். கேக்குதா ஆடிபிள்? ஓகே, நிறைய பேர் சார் நீங்க பேசுறது கேட்கல, இல்லை நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, இந்த அப்டேஷன்ல ஒரு இஷ்யூ இருக்கு அதுக்காக பேசிட்டு இருந்தேன், ரைட், நான் உங்களுக்கு எதுவும் சொல்லல. அப்ப நமக்கு அடுத்து இருக்கிறது பொருள் இலக்கணம். இந்த எந்த இலக்கணம் பார்த்தோம் கடைசியா, பொருள் இலக்கணத்துல புறப்பொருளை பத்தி பேசணும் கரெக்டா. பொருள் இலக்கணத்துல இருக்கிற புறப்பொருள் பன்னிரு படலம், பன்னிரு படலம் புறப்பொருள் இன்பமாலை. புறப்பொருள் இன்பமாலையில இருந்து ஐயனார் இதனார், அதுல இருக்கிற முக்கியமான லைன் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்ற வரிகள் இருக்கிறது புறப்பொருள் இன்பமாலையில. ஒரு ஐயனார் இதனார், ஐயனார் இதனார் அப்படிங்கிறவரு ஒரு சேர மன்னர். அடுத்தது பன்னிரு படலம் அகத்தியரின் பன்னெண்டு சீடர்கள், அகத்தியரின் பன்னெண்டு சீடர்கள் எழுதுனது பன்னிரு படலம், பன்னிரு அப்படிங்கிற வார்த்தையிலேயே அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது யாப்பிலக்கண நூல்கள், யாப்பிலக்கண நூல்கள், யாப்பெருங்கல காரிகை, யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை, யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை, இது யாப்பிலக்கண நூல்கள். இந்த ரெண்டை எழுதுனது யார், யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை, ரெண்டு எழுதுனது அமிர்த சாகரர், அமிர்த சாகரர். யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை ரெண்டு எழுதுனது அமிர்த சாகரர். காரிகை அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம், காரிகை அப்படின்னா பெண். கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்க ஸ்கூல் டேஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம். இப்ப நீங்க நான் எந்த காலத்துல படிச்சோம்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நான் படிக்கிறப்போ ஒரு பாடம் இருந்துச்சு, நீங்க யாருக்கெல்லாம் அந்த பாடம் இருந்துச்சோ அவங்க காலத்துலதான் நானும் படிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாம். கைவிளக்கேந்திய காரிகை, ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு, கரெக்டா தெரியுமா யாருக்காவது, கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல். அப்ப காரிகை அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ காரிகை என்ன பெண். அடுத்து அணி இலக்கணம், அணி இலக்கண நூல்கள்ல தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், அப்புறம் மீதி ரெண்டு நூல்கள் என்ன, குவளையானந்தம், சந்திரலோகம். இல்லையா, குவளையானந்தம் சந்திரலோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, முதல் ரெண்டு நூல்கள் ரொம்ப முக்கியமானது. தண்டி அலங்காரமும் மாறன் அலங்காரமும் ரொம்ப முக்கியம். தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி, தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி. அது வடமொழியில் காவிய தர்சம் என்று எழுதப்பட்ட ஒரு நூலை, தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல் தான் தண்டி அலங்காரம் கரெக்டா. அதனுடைய மூல நூல் அப்படிங்கிறது வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தர்சம், அந்த நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம். மாறன் அலங்காரம், மாறன் அலங்காரம் எழுதுனது திருக்குறுகை பெருமாள், திருக்குறுகை பெருமாள். அந்த திருக்குறுகை பெருமாள் யாரு, அங்க மாறன் அகப்பொருள்னு ஒரு புக் எழுதினார்ல, அதே திருக்குறுகை பெருமாள் தான் இவர். சோ மாறன் அப்படின்னு வரது எல்லாமே இது திருக்குறுகை பெருமாள், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறன் அகப்பொருள், மாறன் அலங்காரம் எல்லாமே திருக்குறுகை பெருமாள் இவங்க எழுதியிருக்காங்க. அப்ப ஐந்து இலக்கண நூல்கள், ஐந்து இலக்கண நூல்கள்னா எல்லா ஐந்து இலக்கணத்தை பத்தியும் பேசுறது. வீரசோழியம், வீரசோழியம் எழுதுனது யாரு, புத்தமித்திரர், வீரசோழியம் எழுதுனது புத்தமித்திரர். அடுத்தது வீரசோழியத்துக்கான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எழுதியிருக்கீங்களான்னு தெரியல, தமிழ் மொழி வடமொழி இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுவது வீரசோழியம்.
தமிழ் மொழி இலக்கணத்தை ஐந்து இலக்கணத்தை பத்தியும் பேசுது. அண்ட் ஆல்சோ அந்த புக்லயே வடமொழிக்கான இலக்கணத்தையும் பேச சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ் மொழி வடமொழி இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுவது வீரசோழியம். தமிழ் மொழி வடமொழி இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுவது வீரசோழியம். தமிழ் மொழி வடமொழி இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுவது வீரசோழியம். அடுத்த நூல் முக்கியமானது இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் எழுதுனது யாரு? வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் எழுதுனது வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கத்துக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு, என்ன சொல்லுவோம்? குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். குட்டி தொல்காப்பியம். இலக்கண விளக்கத்துக்கு மறுப்பு எழுதுனாங்க ஒரு ஒரு நூல், புது இன்ஃபர்மேஷன் அது எழுதிக்கோங்க. இலக்கண விளக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம், ஐந்து இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களே, ஐந்து இலக்கணமும் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு இலக்கண விளக்கம் நூல் எழுதியிருக்காங்க. அந்த இலக்கண விளக்கத்துக்கு ஒருத்தன் மறுப்பு எழுதிக்கிறான், அந்த இலக்கண விளக்கம் புத்தகத்துக்கு மறுப்பு ஒரு புக் எழுதிக்கிறான், இல்ல இவர் சொன்ன எல்லாமே தப்பு அப்படின்னு ஒரு மறுப்பு நூல். இலக்கண விளக்கத்திற்கு மாறாக மறுப்பு நூல் எழுதுனது, அதனுடைய மறுப்பு நூல் பேரு இலக்கண விளக்க சூறாவளி. இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண விளக்கத்திற்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல், இல்ல இலக்கண விளக்கத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இலக்கண விளக்கத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் இலக்கண விளக்க சூறாவளி. இலக்கண விளக்க சூறாவளி இதை எழுதியது சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி எழுதுனது சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் வீரசோழியம் பார்த்துட்டோம், இலக்கண விளக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் எழுதுனது யாரு? வீரமா முனிவர். இத்தாலி நாட்டை சேர்ந்த கான்ஸ்டன்டின் ஜோசப் பிஸ்கி என்று அழைக்கப்படக்கூடிய வீரமா முனிவர். அப்ப அந்த வீரமா முனிவர் வந்து சரி அவர் இங்க எதுக்கு வந்திருப்பாரு, எங்க தங்கியிருந்தாரு? வீரமா முனிவர்லாம் இங்க எதுக்கு வந்திருப்பாங்க? அந்த காலத்துல யார் யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தாங்களோ அவங்க எல்லாருமே சமய பணிகளுக்காக வந்தவங்க. சமய பண்ணினா என்ன பண்ணி அவங்களோட சமயம் எல்லாமே ஐரோப்பியாவோட சமயம் என்ன, ஐரோப்போட சமயம் என்ன, ரிலிஜியன் என்ன, கிறிஸ்டியன், இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக அந்த சமய பணிகளுக்காக இங்க வந்தவங்க தான். ராபர்ட் கால்டுவெல் ஆகட்டும், இவர் ஆகட்டும், ஜியூ போப் ஆகட்டும், எல்லாருமே இங்க வந்தவங்க எல்லாமே அந்த மிஷனரி டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சமய பணிகளுக்காக இங்க வந்தவங்க தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் மொழியில இருக்கிற சிறப்புகளை பத்தி தெரிஞ்சு அதை பத்தி படிச்சு அதை புரிஞ்சு அதுக்கு இலக்கணமே எழுதிச்சுட்டு போயிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு எழுதப்பட்டதுதான் அது. அப்ப வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட இந்த நூல் வந்து தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கத்தையும் நாம என்ன சொல்றோம்? குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். தொன்னூல் விளக்கமும் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, சுவாமிநாதம். சுவாமிநாதம் ஆசிரியர் சுவாமி கவிராயர். சுவாமிநாதத்துடைய ஆசிரியர் சுவாமி கவிராயர். முத்துவீரியம், முத்துவீரியம் ஆசிரியர் முத்துவீர உபாத்தியாயர். அது ரெண்டு ஈஸி, அப்படியே அவங்கவுங்க பேர்லயேதான் அது இருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஐந்து இலக்கணத்தை பத்தியும் எழுதப்பட்ட நூல்கள் இது எல்லாமே. சோ ஒட்டு மொத்தமா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பெரிய புத்தகம் எழுதுனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் அதே மாதிரிதான். ராபர்ட் கால்டுவெல் வந்து, ராபர்ட் கால்டுவெலுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலிட்டி வந்து திருநெல்வேலியில தான் தங்கி சமய பணி செய்வார். திருநெல்வேலியில தங்கி இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மக்கள்கிட்ட பரப்புறது, அந்த வேலையை கிறிஸ்துவ மதத்தை மக்களிடம் பரப்புற வேலை தான் வீரமாமுனி சரி இவங்க ராபர்ட் கால்டுவெல்லோட முக்கியமான வேலை. திருநெல்வேலிக்கு பக்கத்துல இடையன்குடி அப்படிங்கிற ஊர்லதான் தங்கி அந்த வேலையை செய்வார். திருநெல்வேலிக்கு பக்கத்துல இடையன்குடி, திருநெல்வேலி பக்கத்துல இடையன்குடிங்கிற ஊர்ல தங்கிதான் அந்த கிறிஸ்துவ பரப்புரை பணிகள் எல்லாம் செய்வாரு. சோ அங்க இருந்துட்டு அவருக்கு தமிழ் மேல ஒரு பெரிய ஆர்வம். அவருக்கு நம்ம ராபர்ட் கால்டுவெலுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, ஒரே ஒரு தனி மனிதரா பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்தினாலும், தனி மனிதராக பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றிருந்த நபர். சும்மா ஏதோ காசு தரேன் அப்படியே மாத்தல, அவர் அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு ஆளா இருந்திருக்காரு.
சோ அவர் எழுதின தமிழ் மொழியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதை அவர் எழுதின புத்தகம் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் இல்லைன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னா அது அவர் தான். ரைட், இது வந்து இலக்கண நூல்கள் பத்தி நம்ம படிக்கிறது. அடுத்தது பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டியல் நூல்கள்னா சிற்றிலக்கியங்கள் எப்படி அமைக்கப்படணும் அப்படிங்கிற இலக்கணத்தை பத்தி பேசுறது பாட்டியல் நூல்கள். பாட்டியல் நூல்கள் மொத்தம் 13. அதுல ரொம்ப முக்கியமாக கருதப்படுவது அப்படிங்கிறது குணவீர பண்டிதரால் இயற்றப்பட்ட வெண்பா பாட்டியல். குணவீர பண்டிதர் யாரு? நேமிநாதம் எழுதினவர் தான் குணவீர பண்டிதர். அந்த குணவீர பண்டிதர் எழுதின இன்னொரு நூல் வச்சநந்தி மாலை. குணவீர பண்டிதர் எழுதின இன்னொரு நூல் வச்சநந்தி மாலை. அது என்ன அப்படின்னா, ஏன் அந்த புக்குக்கு பேர் வச்சாருன்னா, குணவீர பண்டிதரோட குருநாதர் பேரு வச்சநந்தி முனிவர். குணவீர பண்டிதருடைய குருநாதர் பேரு, அவருடைய ஆசிரியர் பேரு வச்சநந்தி முனிவர். அதனால அவரோட ஞாபகார்த்தமா அவரோட பேருக்கு வச்சநந்தி மாலை அப்படின்னு பேர் வச்சார். அந்த வச்சநந்தி மாலை தான் வெண்பா பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாட்டியல் நூல்களில் முதன்மையானது, பாட்டியல் நூல்களில் முதன்மையானது பன்னீரு பாட்டியல். பாட்டியல் நூல்களுள் முதன்மையானது பன்னீரு பாட்டியல். அந்த பன்னீரு பாட்டியலுக்கான ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க என்ன தப்பா போடுவீங்க, நானே ஆப்ஷன் கொடுத்தாலும் அப்படின்னா, பன்னீரு படலத்தையும் பன்னீரு பாட்டியலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரு படலம் வேற, புறப்பொருள் வெண்பா மாலை, பன்னீரு படலம் அப்படிங்கிறதுலாம் தொல்காப்பியத்தின் புறப்பொருள்களை பற்றி பேசப்பட்ட நூல். கரெக்டா கனெக்ட் ஆகுதா? அகத்தியரின் 12 மாணவர்களிலிருந்து பன்னீரு படலம். பன்னீரு படலம் அப்படிங்கிறது எங்க வரணும்? புறப்பொருள் வெண்பா மாலையோட அந்த இடத்துல ஜாயின் பண்ணி வர வேண்டிய புத்தகம். இங்க பன்னீரு பாட்டியலோட அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பன்னீரு பாட்டியலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பன்னீரு படலம் வேற, பன்னீரு பாட்டியல் வேற. கிளியரா? ரைட். அதுக்கடுத்தது முக்கியமானது குணவீர பண்டிதர் எழுதிய வச்சநந்தி மாலை. வச்சநந்தி மாலை வந்து வெண்பா பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பரஞ்சோதி முனிவர் எழுதின சிதம்பர பாட்டியல். பரஞ்சோதி முனிவர் எழுதினது சிதம்பர பாட்டியல். நவநீத நடனார், நவநீத நடனார் எழுதினது நவநீத பாட்டியல். இன்னொரு பாட்டியல் நூல் மட்டும் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க, தியாகராஜ தேசிகர். தியாகராஜ தேசிகர் எழுதினது, தியாகராஜ தேசிகர் எழுதின, தியாகராஜ தேசிகர் எழுதின இலக்கண விளக்க பாட்டியல். அங்க இருக்கிற இலக்கண விளக்கத்தையோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இலக்கண விளக்கம்னு நம்ம தனிய புத்தகம் பார்த்தோம், அது இல்லை. இது வெறும் இலக்கண விளக்க பாட்டியல். இலக்கண விளக்க பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், தியாகராஜ தேசிகர். இந்து சார், அணி இலக்கண நூல்கள் சொன்னீங்களா சார், அதுல தேர்ட் ஒன் வந்து வேலை ஆனந்தம் அப்படின்னு நேற்று சொன்னீங்க சார். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லும் போது குவளை சொல்லிட்டே சொன்னீங்க சார். வேலை ஆனந்தம் எல்லாம் நான் சொல்லவே இல்லையம்மா, குவளை ஆனந்தம் பேரு. இல்ல சார், அப்படிதான். சரி, மாத்திக்கோங்க. சொன்னீங்க இன்னொரு முறை குவளை ஆனந்தம். குவளை ஆனந்தம் தான் கரெக்ட், வேலை ஆனந்தம் இல்ல, குவளை ஆனந்தம். ஓகே. அதே ரோட் தானே உங்களுக்கும் அஜிக்கும்? குவளை ஆனந்தம், சந்திரலோகம் இதுதான் அங்க எழுதின ரெண்டு புத்தகம். சரியா? ரைட். பாட்டியல் நூல்கள் முடிஞ்சிருச்சு. ரிவைஸ் பண்ணியாச்சா? இப்ப இது ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப பேர்லாம் புதுசு புதுசா தெரிஞ்சிருக்கும். நேத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றப்ப ஏதோ அந்த பார்த்தை திரும்ப திரும்ப காதல் விழுகிறப்ப கொஞ்சம் ரைட் புரியுற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இப்ப திரும்ப ரிவைஸ் பண்றப்ப ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சா? ஆல்மோஸ்ட் ஒரு 80% இப்ப உங்க மைண்டுக்கு வந்துடும். இன்னொரு ரெண்டு வாட்டி நீங்களே அந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பேர்லாம் எதுவுமே அந்நியமா இருக்கு, அதெல்லாம் புது புது பேரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவும் வராது, ரொம்ப ஈஸியாயிடும். கிளியரா? கிராமரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ணும், இந்த ஆரம்பத்தை தாண்டிடணும். இந்த தடையை தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இலக்கணம் பிடிபட்டும். இலக்கணமும் கணிதமும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான். தினம் கொஞ்ச நேரமாவது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சும்மாவது ஒரு 4 கூட்டல் கணக்காக போட்டாதான் கணக்கு வரும். அது மாதிரி இலக்கணமும் டெய்லி கொஞ்ச நேரமாவது படிக்கணும். ஒரு அரை மணி நேரமாவது அன்னைக்கு இந்த கிளாஸ் நீங்க திரும்ப படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரைட். போர்டு அப்டேட் ஆயிடுச்சு.
போர்டு விசிபிளா இருக்குல்ல, கிளியர், ரைட். தமிழ் இலக்கணத்துல நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மொத்தம் 5 இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5வது அணி இலக்கணம். மொத்தம் 5 இலக்கணம். இந்த 5 இலக்கணத்தை தாண்டி 6வது ஒரு இலக்கணத்தை ஒருத்தர் புக் எழுதினார், அந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்ப இன்னைக்கு 6வது இலக்கணம், 6வது இலக்கணம், 6வது இலக்கணமா ஒண்ணு சொன்னாங்க, அது பேரு புலமை இலக்கணம். இதுதான் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 தான். ஒரே ஒரு ஆளு 6வதா ஒரு இலக்கணம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு ஆள் அப்படி ஒண்ணு ஒரு அட்டெம்ட் கொடுத்துருக்கிறார், 6வது இலக்கணம் அப்படிங்கிறது புலமை இலக்கணம். அப்ப இந்த 6வது இலக்கணமான புலமை இலக்கணத்தையும் சேர்த்தி அறுவகை இலக்கணம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அறுவகை இலக்கணம் அப்படின்னா 6 இலக்கணம் அப்படிங்கிற மீனிங்ல ஒரு புத்தகம் எழுதுனாங்க. அது யாரு அப்படின்னா தண்டபாணி தேசிகர். தண்டபாணி தேசிகர், இந்த தண்டபாணி தேசிகரை இன்னொரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வண்ணச்சரபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணச்சரபம் இல்லைன்னா தண்டபாணி தேசிகர், வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர். அறுவகை இலக்கணம், அறுவகை இலக்கணம் அப்படிங்கிறது புலமை இலக்கணம். 6வது ஒரு இலக்கணம், புலமை இலக்கணத்தை சேர்த்தி அதோட சேர்த்தி அறுவகை இலக்கணம் அப்படிங்கிற புத்தகம் எழுதுனது தண்டபாணி தேசிகர், வண்ணச்சரபம் என்கிற தண்டபாணி தேசிகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 5 இலக்கணத்துல முதல் இலக்கணம் எழுத்து இலக்கணம். 5 இலக்கணங்களில் முதல் இலக்கணம் எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம், எழுத்து இலக்கணம்னா என்னங்க? நமக்கு இருக்கிற நம்ம நேத்தே சொல்லியிருக்கிறோம், பல எழுத்துக்கள் சேர்ந்தாதான் ஒரு சொல் இல்லையா? பல எழுத்துக்கள் சேர்ந்தாதான் ஒரு சொல். அதே மாதிரி தமிழுக்கு ஒரு 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 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. எந்த மொழியிலையுமே பல எழுத்துக்கள் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு பொருள் கொடுக்கும் இல்லையா? இப்ப ஐயனார் இதனார் அப்படின்னு நம்ம ஒரு படிக்கிறோம், ஐயனார் இதனார் அப்படின்னு ஒரு ஒரு பேரை படிக்கிறோம். இப்ப மத்த எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இப்ப இதெல்லாமே சேர்ந்தாதான் ஒரு பொருள் கொடுக்கும். ஆனா இந்த ஐயனார் இதனார்ல வெறும் ஐ அப்படிங்கறது மட்டும் கூட எடுத்துக்கோங்க. இந்த ஐ அப்படின்னு எடுத்தா கூட இந்த ஒரு சொல்லுக்கு கூட ஒரு பொருள் இருக்கு, சாரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல. ஐ அப்படின்னு சங்கர் ஒரு படம் எடுத்தாரு, ஐ அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு? ஐ அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 பொருள் இருக்கு. ஐ அப்படின்னா தலைவன், ஐ அப்படின்னா கடவுள், ஐ அப்படின்னா அரசன், அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அது பேர் தான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் இங்க பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தமிழின் தமிழுக்கு மட்டுமே உரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது வெறும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? எழுத்து தான். இப்போ ஒரு இலக்கணமாகட்டும் ஒரு மொழியாகட்டும் அந்த மொழியோட அடிப்படை அப்படிங்கிறது எழுத்து. ஒரு ஒரு மொழியின் அடிப்படை எழுத்து. அந்த எழுத்துக்கான இலக்கணம், அந்த எழுத்துகள் எங்க இருக்கும், எப்படி தோன்றும், என்னென்ன வகையான எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுறதுதான் எழுத்து இலக்கணம். தமிழில் மொத்தம் எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு? நிறைய இருக்கு சார். ஒரு 2nd கிளாஸ் பையன் படிக்கிற வாய்ப்பாடு வாங்கினோம்னா முதல் பக்கத்துல தமிழ் எழுத்துகள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. யாராவது இல்லை அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை பத்தி நல்லா தெரியணும்னா நிஜமாவே அந்த டேபிள்ஸ் வாங்கிக்கோங்க. ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிற, தமிழ் மீடியம் பசங்க படிக்கிறதுக்கான டேபிள்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துகள் எவ்வளவு எழுத்துக்கள் மா எவ்வளவு எழுத்துக்கள்லாம் யாருக்கும் தெரியுமா? எத்தனை? எஸ் நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே ஓகே செல்வகுமார், ஓகே. மொத்த எழுத்துகள், எழுத்துக்கள் அப்படின்னு எழுதக்கூடாது. நம்ம நிறைய பேர் இப்படிதான் எழுதுவோம், எழுத்துக்கள் அப்படின்னு எழுதுவோம்.
இது தப்பு, இது எழுதக்கூடாது. எழுத்துகள் மொத்த எழுத்துகள் 247, தமிழின் மொத்த எழுத்துகள் 247. இந்த 247 எழுத்து ஒரே கேட்டகரியா சார் அப்படின்னா கிடையாது, அதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் எழுத்துகள் 12. உயிருக்கு அடுத்தது மெய் எழுத்துகள் 18. மூணாவது உயிர் மெய் எழுத்துகள், உயிர் மெய் எழுத்துகள் 216. ஆயுத எழுத்து 1. இதை கூட்டுங்க, இதை கூட்டுனா உங்களுக்கான 247 எழுத்துகள் இங்க வந்து கிளியரா. இதுதான் தமிழின் மொத்த எழுத்துகள் எத்தனை அப்படின்னா இதுதான் மொத்த எழுத்து. மொத்த எழுத்துகள் 247, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஸோ மொத்தம் 247. 6, 7, 15, 17, 2, 3, 4, 2. கரெக்டா இருக்கா? கூட்டி பார்த்துட்டேன் நான். 247 எழுத்துகள் இருக்கான். இங்கிலீஷ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 26 லெட்டர்ஸ் தான். அதனால 26 லெட்டர் படிக்கலாமா, 247 லெட்டர் படிக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் முடிவு பண்ணி இன்னைக்கு நிறைய மக்கள் தமிழ் பக்கம் இங்கிலீஷ் பக்கம் ஓடிட்டாங்க இல்லையா? ஓகே சரி. அப்ப இந்த உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. உயிர் எழுத்துகள் 12ங்கிறது என்ன? எந்தெந்த எழுத்துக்கள்லாம் உயிர் எழுத்துகள்? நமக்கு நல்லா தெரிஞ்ச அ ஆ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படியே ஃப்ளோவில் அக்குன்னு எழுதிடக்கூடாது. அக்குன்னு எழுதுனீங்கன்னா அது ஆயுத எழுத்து. இப்போ உயிர் எழுத்துகள் அப்படிங்கிறது இந்த 12 எழுத்துகள் தான். அ ஆ இக்கி தான் முதல் வரிசையில் நாம் படிக்கக்கூடிய அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற இந்த எழுத்துகள். அதாவது ஒரு மொழிக்கு உயிராக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த 12 எழுத்துக்கள். அதனாலதான் இது பேர் நம்ம என்ன சொல்றோம், உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எழுத்துகள் இல்லாம தமிழ் மொழி இயங்க முடியாது, ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த மொழிக்கு உயிராக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த 12 எழுத்துகள். அதனால நம்ம இது என்ன சொல்றோம், உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் எழுத்துகள் 12ல இந்த ஒரே கேட்டகரியா அப்படின்னா இல்லை. இதை நம்ம ஃபர்தரா என்ன சொல்றோம், இந்த உயிர் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துகள்ல குறில் எழுத்துகள், உயிர் எழுத்துகள்ல நெடில் எழுத்துகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். உயிர் எழுத்துகள் 12, குறில் எழுத்துகள், நெடில் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். குறில் அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்றப்போ குறுகிய ஓசை வரக்கூடிய எழுத்து. அவ்வளவுதான் குறுகிய. ஆ அப்படின்னா அது நீண்டு போகுது இல்லையா? அப்ப லென்த்தா இருக்கிறது பேரு நெடில். குறுகிய ஓசை உடைய இது வந்து நம்ம குறில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல எதெல்லாம் குறில் சொல்லி பாருங்க, நீங்களும் சொல்லி பார்த்தாவே தெரியும். அ குறில் தான், இ குறில் தான், உ குறில் தான், ஏ குறில் தான். அப்ப அப்படியே ஆ இ ஊ அப்படின்னா அது எல்லாமே சப்தமே நீண்டு போகுது இல்லையா? அதனால அது பேரு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்த குறில் எழுத்துகள் அப்படின்னா இந்த உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள்ல குறில் எழுத்துகள் மொத்தம் 5, நெடில் எழுத்துகள் 7. என்னென்ன எழுத்துகள் குறில் எழுத்துகள்? அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துகளும் குறில் எழுத்துகள். மீதி இருக்கிற 7 எழுத்துகள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். நம்ம எழுத்து இலக்கணம் படிக்கிறோம். ஒரு மொழியின் அடிப்படை எழுத்து தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துகள் 247 எழுத்துகள். அதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்த எழுத்துகள் 247, உயிர் எழுத்துகள் மொத்தம் 12. அந்த உயிர் எழுத்துகள் 12 நம்ம குறில் நெடில் அப்படின்னு பிரிச்சோம்னா குறில் எழுத்துகள் 5, நெடில் எழுத்துகள் அதுக்குள்ள இருக்கிறது மொத்தம் 7 எழுத்துகள் நெடில் எழுத்துக்கள்.
இந்த உயிர் எழுத்துகளுடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி எழுத்து, ஆவி எழுத்துன்னு சொன்னாலும் உயிர் எழுத்து தான். ஆவினா ஏதோ பேய் ஆவி அப்படின்னு நினைச்சாதீங்க. ஆவி அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம் தமிழ், தமிழ்ல ஆவி அப்படின்னா உயிர். அதனால உயிர் எழுத்து நம்ம இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லுவோம், உயிர் எழுத்து அல்லது ஆவி எழுத்து அப்படின்னு சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதான். உயிர் எழுத்து ஆவி எழுத்து என்றும் அழைக்கப்படும். உயிர் எழுத்துக்கள் தனித்து இயங்கும் சொற்கள், உயிர் எழுத்து தனித்து இயங்கும் சொல், இது வந்து உயிர் எழுத்துக்களோட ஸ்பெஷல். உயிர் எழுத்துகள் தனித்து இயங்கும் எழுத்துகள், தனித்து இயங்கும் சொல், தனித்து இயங்கும் சொல், இது ஒரு ஸ்டேட்மெண்டா மைண்ட் வச்சுப்போம். உயிர் எழுத்துகள் தனித்து இயங்கும் சொல். எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஐ அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிற ஒரு தனி உயிர் எழுத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி உயிர் எழுத்துகளுக்கு தனித்தனியாக ஒரு சொல்லாக இயங்கக்கூடிய ஒரு கேபபிலிட்டி அந்த உயிர் எழுத்துகளுக்கு இருக்கு. உயிர் எழுத்துகள் தனித்து இயங்கும் சொல் சொற்கள் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா, ரைட். உயிர் எழுத்துகள் முடிஞ்சது. அடுத்தது மெய் எழுத்துகள். உயிர் எழுத்துகளுக்கு அடுத்தது மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகள் மொத்தம் 18. இக்கு முதல், யாராவது கரெக்டா இந்த 18 எழுத்துகளையும் சொல்ல முடியுமா? எனக்கு இந்த மெய் எழுத்துகள் 18 நான் வரிசையா கடகடன்னு சொல்லிடுவேன் சார். அஸ்வினி சொல்ல முடியுமா? கௌசல்யா பரவாயில்லையே, வெரி குட். சசி எழுத்துகள் வெரி குட். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. மொத்தம் 18 எழுத்துகள். முதல் எழுத்து இக்கு. இந்த ஆர்டர் தெரியணும் மத்தவங்களுக்கு. அவங்க நீங்க சொல்லிட்டாங்க ஏதோ அவங்க ஸ்பெஷலா படிச்சு வச்சிருக்கிறாங்க, நமக்கு தேவையில்லை. இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆர்டர் தெரியும். அந்த ஆர்டர்ல 18 எழுத்துக்களும் சொல்ல தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. பல பேருக்கு இது இச்சு, இது பேர் இஞ்சுன்னு இன்னைக்கு தானே தெரியும், அப்படிதானே? ஓகே பரவாயில்ல, படிச்சுக்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட், மூணு சொல்லி தான் இன்ன, இட்டு இன்ன, இத்து இந்து. ஒரு நாலு நாளா அப்படி ஒரு செட் செட்டா வச்சுக்கோம். இக்கு இஞ்சு இச்சு, இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இட்டு இன்ன, இத்து இந்து, இப், இம், இய், இர், இல். அடுத்தது இவ், எழ். இது வந்து சிறப்பு ழகரம், சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இதுக்குதான் வராது. வாழைப்பழம் அப்படிமோ இல்லையா, வாழைப்பழம் அப்படின்னாலாம் தப்பு, அது பேரு வாழைப்பழம். ழா சொல்றப்ப நாக்கு மடங்கணும், நாக்கு மடங்கினாதான் இந்த லா வரும். இது நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு 1000 வாட்டி எழுதி கொடுத்தீங்கனாலும் இந்த லா எல்லாம் வராது. சொல்றது எக்ஸாம்பிளுக்காக அவர் சொல்றேன். ஏன்னா நார்த்துக்கு அவர் ஒரு ஃபேஸ் இல்லையா, நார்த் இந்தியன்ஸ் யார்டையா கூப்பிட்டு இந்த லா எல்லாம் சொல்ல சொன்னீங்கன்னா அவன் லாலான்னு போயிடும். அவ்வளவுதான், அவனால முடியாது. அந்த லா எல்லாம் அவனுக்கு சிறப்பு லகரம்லாம் அவனால சொல்ல முடியும். தமிழ் மொழிக்கே உரியக்கூடிய ஒரு சிறப்பு லகரம் இந்த லா. அடுத்தது இல், இர், இன் அப்படிங்கிற இந்த எழுத்துகள் தான். 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. சரியா தெளிவிட்டேன். ஓகே, இந்த 18 எழுத்துகள் தான் மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். மெய் அப்படின்னா உடம்பு, மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பு உயிர் இல்லாம தனியா இயங்குமா? இயங்காதா? இப்ப நம்ம உடம்பு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு உயிர் ரெண்டு இருந்தா இயங்குமா? உயிர் இருந்தாதான் உடம்பு இயங்கும், உடம்பு தனித்து இயங்காது. அதே வார்த்தை அப்படியே மெய் அப்படின்னா உடம்பு. மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது, மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது.
மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது. இந்த மெய் எழுத்துகளுக்கு சில இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பேர்லாம் இருக்கு. எல்லா எழுத்துகளும் புள்ளியோட தான் இருக்கு இல்லையா, அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒற்று எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்துகள்னா ரொம்ப சிம்பிள், எந்த எழுத்துகள்ல புள்ளி இருக்குதோ, புள்ளி இருக்கக்கூடிய எழுத்துகள் மெய் எழுத்துகள், அவ்வளவுதான். புள்ளி இருக்கக்கூடிய எழுத்துகள் மெய் எழுத்துகள். சோ ஒற்று எழுத்துகள் இல்ல புள்ளி எழுத்துகள் அப்படின்னு சொன்னாலும் மெய் எழுத்து தான், ஒற்று எழுத்து அல்லது புள்ளி எழுத்து அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது, பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, அப்ப யாரோட சேர்ந்து இயங்கும் அப்படின்னா உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்தே இயங்கும். உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்தே இயங்கும். மெய் எழுத்துகள் தனித்து செயல்படாது. அதுவே உயிர் எழுத்து தனித்து செயல்படுமா செயல்படாதா? உயிர் எழுத்து 12 எழுத்துகள் பார்த்தோம், உயிர் எழுத்துகள் 12 தனித்து செயல்படுமா? கண்டிப்பா செயல்படும். உயிர் எழுத்துகள் தனித்த சொல்லாக செயல்படும், அந்த கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கு. மெய் எழுத்துகள் தனித்து செயல்பட முடியாது, தனித்து செயல்படாது. அது எதோட இருக்கும்? உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்துதான் செயல்படும். உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18. இந்த மெய் எழுத்துகள் 18 தனித்து இயங்காது, உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்துதான் இயங்கும். மெய் அப்படின்னா உடம்பு. எப்படி உடம்பு உயிர் இல்லாமல் தனித்து செயல்பட முடியாதோ, அது மாதிரி மெய் எழுத்துகளும் உயிர் எழுத்துகள் இல்லாமல் தனித்து செயல்பட முடியாது. கிளியரா? மறக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல அக்காங்கிறதுல எது மெய் எழுத்து? இக்குதான் மெய் எழுத்து. புள்ளி இருக்குது இல்லையா, இதுதான் மெய் எழுத்து. இக்கு அப்படின்னு நம்ம ஒண்ணு பாக்குறோம்ல, இதுதான் முதல் மெய் எழுத்து இக்கு. அப்ப இந்த அக்காங்கிற வார்த்தையே ஆங்கிறது உயிர் எழுத்து. இந்த ஆவை ரிமூவ் பண்ணிருங்க, ஆவை எடுத்துல அது வார்த்தை என்ன? வெறும் இக்காதான். இக்காவுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? கிடையாது. அப்ப மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது. மெய் எழுத்துகள் எப்ப ஃபங்க்ஷன் ஆகணும்னாலும் உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்து மட்டும்தான் செயல்பட முடியும். மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது. சரியா? இப்ப இந்த மெய் எழுத்துகளுக்கு நிறைய டைப் இருக்கு. மெய் எழுத்துகள் மொத்தம் 3 வகைப்படும். மெய் எழுத்துகள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். இல்லை இப்படி எழுதியோம், வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், இடையின எழுத்துகள். மினா ஷார்ட்டா எழுதியிருக்கு. மெய் எழுத்துகள் 3 வகைப்படும், வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், இடையின எழுத்துகள். நிர்மலா? டவுட்டா? நோ சார். ஓகே ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அதனால கேட்டேன். குட்டி பையனும் சேர்ந்து கிராமர் படிக்கிறானா? சரி, மெய் எழுத்துக்கள் சொல்லும்போது சரி சரிம்மா. ஓகே, வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள் மற்றும் இடையின எழுத்துகள் அப்படின்னு மூணா நம்ம பிரிப்போம். ஒட்டுமொத்த அந்த 18 இருக்கிற எழுத்துகள். அப்ப வல்லின எழுத்துகள் 6 எது சார் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கசட தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கசட, இந்த இக்கு இச்சுன்னு படிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கேன் சார். அப்ப எங்க சார் இதுக்கெல்லாம் புள்ளி இல்லையா? புள்ளி இருந்தா தானே மெய் எழுத்து. அப்ப இங்கெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா, இது நான் உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கசட தபர அப்படின்னு எழுதிட்டு மேல எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான் தான் மெயில் மெய் எழுத்து இல்லையா, அவ்வளவுதான். கசட தபர, கசட தபர, இது நல்லா இருக்குல்ல. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, அதை விட கசட தபர ஈஸியா இருக்கு. கசட தபரன்னு எழுதி மேல புள்ளி வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்ப இந்த 6 எழுத்துகளும் வல்லின எழுத்து. மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா ஞான நமன, அவ்வளவுதான். மெல்லின எழுத்துக்கள் நமன நமன, ஞ கசட தவிர ஞான நமன, அதை எழுதிட்டு ஞான நமன எழுதிட்டு மேல புள்ளி வச்சுக்கிட்டு அவ்வளவு. இந்த எழுத்துகள் மெல்லின எழுத்து. 18 எழுதி என்னால அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்க முடியல சார், அது சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த ஆர்டர்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் 18 எழுதுகளை உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். கசட தவிர ஞான நமன, ஞான நமன. இடையின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னா எறல வளல, அவ்வளவுதான்.
இரல வளல, இரல வளல, இரல வளல எல்லாத்துக்கும் புளி வச்சுக்கோங்க. இது ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, ரைட். கசட தவிர நமன இரல வளல, இதுதான் வள்ளின் எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின் எழுத்துக்கள். அப்ப வள்ளின் எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து, ஆறு எழுத்துகள். மெல்லின எழுத்துக்கள் எத்தனை எழுத்துகள்? ஆறு எழுத்துகள். இடையின் எழுத்துகள் அதே மாதிரி ஆறு எழுத்துகள், ஆறு ஆறு பன்னெண்டு பதினெட்டு, மொத்தம் பதினெட்டு எழுத்துகள். மெய் எழுத்துகள் பதினெட்டு, மூன்றாக பிரிக்கப்படுகிறது. வள்ளின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், இடையின எழுத்துகள். வள்ளின எழுத்துகள் அப்படிங்கிறது கசட தவிர, மெல்லின எழுத்துக்கள் ஞான நமன, இடையின எழுத்துக்கள் அரள வளல. இதோட பதினெட்டு எழுத்துகள் நமக்கு முடிஞ்சிச்சு. இது ஏன் சார் வள்ளின எழுத்துக்கள், இது ஏன் மெல்லின எழுத்துக்கள்னா, நம்ம எப்படி உயிர் எழுத்துக்களை குரில் நெடில் அப்படின்னு பிரிச்சோம், அவ்வளவுதான். இதை சொல்றதுக்கு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, ஒரு பிரஷர் வருது இல்ல, கொஞ்சம் வலி உச்சரிக்கும் பொழுது கொஞ்சம் வலிமையா உச்சரிக்க வேண்டிய சொற்கள், அதனால அதெல்லாம் வள்ளின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் இன்ன, இந்த, இன், இரு. சோ இந்த இன் அப்படிங்கிறது சொல்றது கொஞ்சம் ஓசையில கொஞ்சம் மெல்லிய ஓசையுடைய சொற்கள், அதனால இது மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள்னா இது கஷ்டமாவும் இருக்காது, ரொம்ப மெல்லின எழுத்துக்கள் மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அது வந்து அந்த ஓசையை வச்சுதான் நம்ம என்ன நம்ம சொல்றோமோ அந்த வலி, இந்த வள்ளினம், மெல்லினம், இடையினம், அது எல்லாமே எதை நம்ம சொல்றோம்னா உச்சரிக்கும் ஓசையை வச்சுதான் அதை நம்ம பிரிச்சிருக்கோம். வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படிங்கிறது உச்சரிக்கும் ஓசையை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வள்ளின எழுத்துகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் வலி, வன்மை, வன்கணம். வலி, வன்மை, வன்கணம் அப்படின்னு சொன்னாலும் வள்ளின எழுத்துக்கள் தான். மெல்லின எழுத்துக்களுக்கு அதே மாதிரி மெலி, மென்மை, மென்கணம். அதே மாதிரி இடையினத்துக்கு இடை, இடைமை, இடைக்கணம். இடை, இடைமை, இடைக்கணம். வள்ளின எழுத்துகளுடைய பெயரை நம்ம என்ன சொல்லுவோம், வள்ளின எழுத்துக்களை வலி, வன்மை, வன்கணம்னு சொன்னாலும் வள்ளின எழுத்துக்கள் தான். வள்ளின எழுத்துக்களுக்கு சொல்றது மெலி, மென்மை, மென்கணம். இடையின எழுத்துக்கள் இடை, இடைமை, இடைக்கணம் அப்படின்னு சொல்றது இடையின எழுத்துக்கள். சரி, இப்ப நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எழுதுறேன், அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வார்த்தை? தமிழ் இல்லையா, நம்ம மொழியோட வார்த்தை. இந்த தமிழ் பாருங்க, டா எங்க இருக்கு, மீ எங்க இருக்கு, எழில் எங்க இருக்கு. நம்ம மொழியின் சிறப்பு பாருங்க, ஒரே வார்த்தை தான் தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள், தமிழ் எழுத்துல இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களுடைய காம்பினேஷன் நம்ம மொழியுடைய பெயர் தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் அப்படிங்கிறது வள்ளினமும் இருக்கும், மெல்லினமும் இருக்கும், இடையினமும் இருக்கும், ரைட். சோ இது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு. மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும், வள்ளினம், மெல்லினம், இடையினம். வள்ளினம் அப்படின்னா கசட தவிர, மெல்லினம் அப்படின்னா ஞானமான, இடையினம் அப்படின்னா இரள வளல. அதோட மெய் எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மூணாவது கேட்டகரி, உயிர் மெய் எழுத்துகள். உயிர் மெய் எழுத்துகள் ஒரு மெய் எழுத்துடன், இந்த உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துடன் C
சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துகள், உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துடன் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துகள். உயிர் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடிய வார்த்தைகள் தான் உயிர் மெய் எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த உயிர் மெய் எழுத்துகள் அப்படின்னா எத்தனை உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12 எழுத்துகள். மெய் எழுத்துகள் எத்தனை மொத்தம்? 18 எழுத்துகள். இந்த 12 உயிர் எழுத்துகளும் 18 மெய் எழுத்துகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துகள் தான் உயிர் மெய் எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்த உயிர்மெய் எழுத்துகள் 216. ஒரு எக்ஸாம்பிள் அதனால தெரிஞ்சுக்கோங்க. இதென்ன 12 எழுத்து? 3, 6, 9, 12. இதுதான் உயிர் எழுத்துகள் 12. இந்த உயிர் எழுத்துகள் அதே மாதிரி மெய் எழுத்துகள் எப்படி இருக்கும்? இப்படி இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, அப்படியே இந்த கீழே இந்த ஆர்டர்ல இங்க 18 எழுத்துகள் இருக்கும். இதுதான் மெய் எழுத்துகள். இந்த ஆர்டர்ல இங்க இருக்கிறது உயிர் எழுத்துகள் 12. இந்த 18 எழுத்துகளும் இந்த 12 எழுத்துகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துகள் தான் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கக்கூடிய எழுத்துகள். இதுதான் 216 எழுத்துகள். சரியா? சரி, எப்படி சார் இதுவும் இதுவும் சேர்ந்து என்ன வார்த்தை என்ன சொல்ல உருவாக்கும், எப்படி எழுத்துகள் உருவாக்கும் அப்படின்னா, இப்ப இக்குன்னு வச்சுக்கோங்க. இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து, ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்தோட சேர்ந்தா இக்கு கூட்டல் ஆ, இக்கும் இக்கும் இந்த ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்தும் சேர்ந்து உருவாகிற வார்த்தை தான் க. இக்கு கூட்டல் ஆ தான் கா, இக்கு கூட்டல் இ தான் கி, இக்கு கூட்டல் இ தான் கி, இக்கு கூட்டல் ஊ தான் ஊ. புரியுதா எழுத்துகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துகள் 18 சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துகள் தான் உயிர் மெய் எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உயிர்மெய் எழுத்துகள் மொத்தம் 216 எழுத்துகள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப கா வரிசை, சரி இச்சு வரிசையில இச்சு என்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இச் கூட்டல் ஆ, இச் கூட்டல் ஆ என்ன வரும்? இச் கூட்டல் ஆ, இச்சும் ஆவும் சேர்ந்தா மெய் எழுத்து இச்சும் உயிர் எழுத்து ஆவும் சேர்ந்தா இச் கூட்டல் ஆ சா, இச் கூட்டல் ஆ அப்படின்னா சா, இச் கூட்டல் இ சி, இச் கூட்டல் இ சி, இச் கூட்டல் ஊ சு. இப்படிதான் வார்த்தைகள் உருவாகும். இதே மாதிரி ஒவ்வொரு வரியும் இந்த ஒவ்வொரு இங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இஞ்சு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12 கூட, இங்க இருக்கிற வரிசையா இருக்கிற மெய் எழுத்துக்கள் 18, ஒவ்வொரு மெய் எழுத்தும் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து ஒரு புது சொல்லை உருவாக்கும், ஒரு புது எழுத்துக்களை உருவாக்கும். அதுதான் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள். அதனாலதான் என்ன சொல்றோம், உயிரும் மெய்யும் இணைந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? ரைட். இந்த உயிர்மெய் எழுத்துகள், இந்த உயிர்மெய் எழுத்துகள் இரு வகைப்படும். உயிர்மெய் எழுத்துகள் இரு வகைப்படும். என்ன விஷ்ணவி? மொத்த தமிழின் எழுத்துக்கள் 247. ஆப்ஷன்ல குடுக்கறது குடுக்கல எல்லாம் இல்ல, அவன் ஆப்ஷனே குடுக்காம கோடிட்டு இடங்களை நிரப்புகன்னு கேட்டாலும் 247 தான் ஆன்சர்.
ஏன் உங்களுக்கு என்ன குழப்பம் வைஷ்ணவி, என்ன குழப்பம் அதுல? நான் ஆல்ரெடி ஒரு தடவை क्वेश्चन வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். என்ன கேட்டிருந்தீங்க? அந்த உயிர்மை எழுத்து என்ன கேட்டீங்கன்னா, சரி உங்களுக்கு தெளிவாயிருச்சா? தமிழின் மொத்த எழுத்துக்கள் 200, அததான் நம்ம பிரிக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் இத்தனை, மெய் எழுத்துக்கள் இத்தனை, உயிர்மை எழுத்துக்கள் இத்தனை, ஆயுத எழுத்து ஒண்ணு, அதெல்லாம் சேர்ந்தா மொத்தம் 247 எழுத்துக்கள், அவ்வளவுதான். இதுல குழப்பமே வேண்டாம். தமிழின் மொத்த எழுத்துக்களை 247. உயிர்மைன்னு கேட்டா தனியா எழுதுங்க, உயிர் எழுத்துக்கள்னு கேட்டா தனியா எழுதுங்க, மெய் எழுத்துக்கள்னு கேட்டா தனியா எழுதுங்க, ஆயுத எழுத்துன்னு கேட்டா தனியா எழுதுங்க, அவ்வளவுதான். மொத்த எழுத்துக்கள் 247. ஓகே, உயிர்மை எழுத்துகள் மொத்தம் இரு வகைப்படும். உயிர்மை எழுத்துகள் மொத்தம் இரு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா, உயிர்மை குரில். இந்த உயிர்மை எழுத்துகள் மொத்தம் எத்தனை? உயிர்மை எழுத்துகள் மொத்தம் 216. இந்த உயிர்மை எழுத்துகள் மொத்தத்துல உயிர்மை குரில் அப்படின்னு பிரிக்கப்படும். அதே மாதிரி உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லுவோம். உயிர்மை குரில், உயிர்மை நெடில், மொத்த உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில், உயிர்மை நெடில் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இப்போ உயிர்மை குரில் எவ்வளவு வரும் லாஜிக்கா சொல்லுங்க, லாஜிக்கா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. நமக்கு தெரியும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகுது, உயிரெழுத்துகளும் மெய் எழுத்துகளும் சேர்ந்து உருவானதுதான் உயிர்மெய் எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உயிரெழுத்துகள் மொத்தம் 12, மெய் எழுத்துகள் மொத்தம் 18. இந்த 12, இந்த 18 எழுத்துகளும் அந்த 12 எழுத்துகளோட சேர்ந்து உருவாகிறதா 216 எழுத்து. கரெக்டா? கரெக்ட். அப்ப மெய் எழுத்துகள் மொத்தம் 18. இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம், உயிர்மையில குறில் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். குறில் எழுத்துகள் எந்த எழுத்தோட ஒரு எழுத்து சேர்ந்தா குறில் எழுத்தா வரும்? உயிரெழுத்துகள் மொத்தம் 12, நாம் அதில் ரெண்டா படிச்சோம். உயிரெழுத்துகள்ல 12 எழுத்துக்கள்ல குறில் 5 எழுத்து, நெடில் 7 எழுத்து அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்ப எந்த உயிர் அந்த 12 எழுத்துல எந்த எழுத்துக்களோட இந்த மெய் எழுத்துக்கள் சேர்ந்தா குறில் எழுத்துக்கள் கிடைக்கும்? செல்வகுமார் எழுத்துகள் இருக்கு, ஆனா இந்த 12ல நாம என்ன சொல்றோம், குறியல் எழுத்துகள் 5, நெடில் எழுத்துகள் 7 அப்படின்னு நாம சொல்லணும். கரெக்டா? உயிர் எழுத்துக்கள் 12 நம்ம ரெண்டா பிரிச்சா உயிர் எழுத்துக்கள்ல குறியல் 5, நெடில் 7. அப்ப இந்த 12 எழுத்தும் இந்த குறியல் எழுத்துக்களோட 5ஓட சேர்ந்தா உயிர்மை குறில் எழுத்துகள் கிடைக்கும். இந்த 18 எழுத்துகளும் நெடில் எழுத்துகள் 7ஓட சேர்ந்தா உயிர்மை நெடில் கிடைக்கும், அவ்வளவுதான். சோ உயிர் எழுத்துக்கள் மொத்தம் உயிர்மை குறில் எவ்வளவு சார் அப்படின்னா, 18 × 5 90 எழுத்துக்கள். இது 18 × 7 126 எழுத்து. இப்ப 126 90 கூட்டினா எவ்வளவு வரும், 216 எழுத்துக்கள் வந்துருச்சா? இந்த எழுத்துக்கள் எப்படி பிரிஞ்சதுன்னு புரியுதா உங்களுக்கு? இது எப்படி வந்துச்சுங்கிறது புரியுதா? யாருக்காவது புரியலையா? ரைட். உயிர்மை எழுத்துகள் மொத்தம் 216, மெய் எழுத்துகள் 18, உயிரெழுத்துகள் 12ஓடையும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப மெய் எழுத்துக்கள்ல இருக்கிற 18 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 5 குறில் எழுத்துக்களோட சேர்ந்து உருவாகிறது தான் உயிர்மை குறில்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துல இருக்கிற நெடில் எழுத்துக்களோட சேர்ந்த நெடிலோட சேர்ந்தா உயிர்மை நெடில் கிடைக்கும், குறிலோட சேர்ந்தா உயிர்மை குறில் கிடைக்கும், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இது எனக்கு எதுவுமே புரிய வேணாம் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. உயிர்மை எழுத்துக்கள் 216, உயிர்மை குறில் எழுத்துகள் மொத்தம் 90, உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற நெடில் எழுத்துகள் 126. எப்படி உயிரெழுத்துகள்ல குறில் நெடில் பிரிச்சோமோ அதே மாதிரி உயிர்மை எழுத்துகளையும் குறில் நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம். குறில் எழுத்துகள் 90, நெடில் எழுத்துகள் 126, மொத்த எழுத்துகள் 216. கிளியரா? சோ உயிரெழுத்து பார்த்தாச்சு, மெய் எழுத்து பார்த்தாச்சு, உயிர் மெய் எழுத்து பார்த்தாச்சு, அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அப்படிங்கிறது அக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அக். சோ இதுக்கு இருக்கிற பிற பெயர்கள்
ஆயுத எழுத்துக்கு வேற என்னென்னலாம் பேர் இருக்கு அப்படின்னா முற்றாயுதம், முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை. முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். இதெல்லாம் ஆயுத எழுத்துக்கு இருக்கக்கூடிய பிற பெயர்கள். ஆயுத எழுத்துகள் தனித்து இயங்காது. மெய்யெழுத்துகள் எப்படி தனித்து இயங்காதோ அது மாதிரி ஆயுத எழுத்துகள் தனித்து இயங்காது. மெய் எழுத்துகள் எந்த எதோட சேர்ந்திருக்கும், மெய் அப்படின்னா உடம்பு, உடம்பு உயிர் இல்லாமல் இருக்காது. அது மாதிரி மெய் எழுத்துகள் உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்துதான் செயல்படும், கரெக்டா? அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஆயுத எழுத்துகள் தனித்து இயங்காது. தனக்கு முன் ஆயுத எழுத்துகள் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், ஆயுத எழுத்துகள் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும், ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், சொல்லின் இடையில் மட்டுமே வரும். புரிஞ்சுதான்? ஆயுத எழுத்துக்கள் தனித்து இயங்காது. இந்த ஒரு எழுத்துக்கான நேச்சர் தெரியும். உயிர் எழுத்துகள் தனித்து இயங்கும், மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது, உயிரோடு சேர்த்துதான் இயங்கும். அடுத்தது ஆயுத எழுத்துகள், ஆயுத எழுத்துகள் தனித்து இயங்காது. அது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும். உயிர்மெய் எழுத்துக்கள்ல நம்ம வல்லின எழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா, உயிர்மை எழுத்துக்கள்ல இதுதான் வல்லின எழுத்துக்கள். அதாவது உயிர்மை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள். அப்ப இந்த உயிர்மை தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். கிளியர்? ரைட். இதெல்லாம் எழுத்துக்கள். இந்த ஆயுத எழுத்துக்கள் தனித்து இயங்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அக்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அக்து இக்து அப்படின்னு இருக்கு. அக்து அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தையில இருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப அதனோட கண்டிஷன் பாருங்க, இது தனித்து இயங்காது, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், ஆ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும். இந்த தூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்தா, இத் கூட்டல் உ, தூ அப்படின்னா என்ன, இத் கூட்டல் உ, இத்து கூட்டல் ஊ சேர்ந்தாதான். மெய்யெழுத்து இத்தும் உயிரெழுத்து ஊவும் சேர்ந்தாதான் அது வந்து தூ அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்தா கிடைக்கும், கரெக்டா? இத் கூட்டல் ஊ அப்படின்னா அது வந்து தூ அப்படின்னு கிடைக்கும். அதுதான் உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துல இது வல்லினமா மெல்லினமா, கசட தபர, தா வரிசைங்கிறது எதுல வரும், மெய்யெழுத்துகள் பதினெட்டுல, கசட தபர அப்படிங்கிறது வல்லின எழுத்து. அப்ப புரிஞ்சிருச்சா, வல்லின உயிர்மை எழுத்து. அப்ப இது இதெல்லாம் எவ்வளவு டீப்பா போக வேண்டாம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாம அது அப்படின்னு எழுதுற ஒரு வார்த்தை எப்படி சரியா இலக்கணப்படி ஃபிட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும். இதுதான் ஆயுத எழுத்தோட ப்ராப்பர்ட்டி. அதனோட இதுதான் அதனோட ஃபங்க்ஷன், இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆயுத எழுத்துக்கள் தனித்து இயங்காது, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து கண்டிப்பா இருக்கும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். கிளியரா? அப்ப எழுத்துகள் நமக்கு புரிஞ்சிருச்சு, எழுத்துகள் உயிரெழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்துகள் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த எழுத்துகள் எங்கு பிறக்கும் அப்படிங்கன்னா, எழுத்துகளின் பிறப்பு
எழுத்துகளின் பிறப்பு. நம்ம ஒரு 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 எழுத்தையும் நம்ம எப்படி சொல்றோம், கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னா அந்த ஒரு வார்த்தை வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, காற்று. உடலின் உள்ளிருந்து, உயிரின் உள்ளிருந்து நாம முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வரோம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த காற்று ஏதோ ஒரு இடத்துல பட்டு நான் உள்ளுக்குள்ள இருந்து என்னோட உயிரின் முயற்சியால் நான் உள்ளிருந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை என் தொண்டையிலேயோ நாக்குலேயோ என் மேல் அன்னத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல பட்டு எதிரொலிச்சு வெளியில உங்களுக்கு வார்த்தையா ஒளியா வந்து சேரும். கரெக்டா, அதான் எழுத்துகளின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு எழுத்துகளும் எங்கெங்கிருந்து அது பிறக்கும் அப்படிங்கிறதுதான் எழுத்துகளின் பிறப்பு. அப்ப உயிர் எழுத்துகளின் பிறப்பு. இந்த இந்த பிறப்பு அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க. இந்த எழுத்து பிறப்பு அப்படிங்கிறது ரெண்டா நாம சொல்லுவோம். ஒண்ணு இடப்பிறப்பு, எழுத்துகளின் பிறப்ப ரெண்டா சொல்லுவோம். ஒண்ணு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. மொழி முதற் காரணமா, மொழி முதற் காரணமா அணுத்திரள் ஒளி எழுத்து. மொழி முதற் காரணமா அணுத்திரள் ஒளி எழுத்து அப்படின்னு இந்த எழுத்துகளின் பிறப்பை பத்தி சொன்னது பவணந்தி முனிவர். இது நன்னூலில் இருக்கிற இந்த எழுத்துகளின் பிறப்புக்கான ஒரு இலக்கணம். நன்னூலில் இருக்கக்கூடிய எழுத்துகளின் பிறப்புக்கான இலக்கணம் இது. மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து. மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஒளி பிறப்பு, இந்த ஒரு ஒவ்வொரு எழுத்துகளும் எங்கெங்கெல்லாம் பிறக்குது அப்படின்னா அது நம்ம ரெண்டு வகையில சொல்லுவோம். ஒண்ணு இடப்பிறப்புன்னு ஒண்ணு சொல்லுவோம், இன்னொன்னு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்திலிருந்து சொல் உருவாகுது அது இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி முயற்சி பண்ணி அந்த வார்த்தையை சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம அது படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். சோ இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இந்த இடம் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை இடங்கள், இந்த இடம் அப்படிங்கிறது ஒளிப்பிடங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒளிப்பிடங்கள் ஒரு ஒரு சொல்லை அடுத்த ஸ்லைடில் எழுதிக்கோங்க. ஒளிப்பிடங்கள் ஒரு சொல்லை ஒழிக்கும் பொழுது எத்தனை இடத்துல பட்டு அது வார்த்தையா வருது அப்படின்னா அதான் ஒளிப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒளிப்பிடங்கள் மொத்தம் நான்கு. ஒன்னு உரம், ரெண்டு கண்டம், மூணு உச்சி, நாலு மூக்கு. இதுதான் ஒளிப்பிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிப்பிடங்கள் அப்படின்னா மொத்தம் நாலு. உரம் அப்படின்னா மார்புன்னு அர்த்தம். உரம் அப்படின்னா மார்பு. குவெஸ்சன்ல மார்புன்னு கேட்கலாம், உரம்னு கேட்கலாம். உரம் அப்படின்னா மார்பு. கண்டம் இல்லை, இது வந்து கழுத்து. கண்டம் அப்படின்னா கழுத்து. கண்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மிடரு. மிடரு அல்லது கண்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. மிடரு அல்லது கண்டம், மிடரு. மிடரு அல்லது கண்டம், மிடரு அல்லது கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். உரம்னா மார்பு, மிடரு அல்லது கண்டம்னா கழுத்து, உச்சினா தலை. உச்சினா தலை, மூக்குனா தெரியும் நமக்கு மூக்கு தான். சோ ஒளிப்பு இடங்கள் அப்படின்னா இடப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நான்குல ஏதோ ஒரு இடத்துக்குள்ளதான் இருந்து ஒரு வார்த்தை உருவாகும். ஒண்ணு மார்பு, இல்ல கழுத்து, தலை, மூக்கு. மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. இது ஒளிப்பு இடம். அதே மாதிரி ஒளிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிப்பு முனைகள், சரிங்க. இங்கிருந்து ஒரு எழுத்து உருவாகுது. மார்பில் இருந்து உருவாகலாம், இல்ல கழுத்துல இருந்து உருவாகலாம், இல்ல தலையில இருந்து உருவாகலாம், இல்ல மூக்குல இருந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்றோம். அததான் இலக்கணத்துல சொல்லுவோம் ஒளிப்பு இடங்கள்னு சொல்றோம். அந்த வெளியில இருக்கிற அந்த ஒளிப்பு இடங்கள், அங்கிருந்து வரக்கூடிய உருவாகி வரக்கூடிய அந்த காற்றா வரக்கூடிய வார்த்தை,
எந்த இடத்துல பட்டு வெளியில வார்த்தையா வருது, வெளியில பட்டு அது சத்தமா வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒழிப்பு முனைகள்னு சொல்லுவோம். சோ ஒழிப்பு முனைகள் அதே மாதிரி நாலு, ஒண்ணு பல், ரெண்டு இதழ், மூணு நாக்கு, நாலாவது அன்னம். இந்த நான்கும் ஒழிப்பு முனைகள், இந்த நாளும் ஒழிப்பு இடங்கள். ஒழிப்பு இடங்கள்னா ஒளி அந்த வார்த்தை அந்த எழுத்து உருவாகக்கூடிய இடம். ஆ அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்றோம்னா அந்த ஆ அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா அதெல்லாம் ஒழிப்பு இடம். அது வெளியில வந்து எங்க பட்டு வெளியில சத்தமா அதுக்கான எழுத்துக்கான அந்த எழுத்துக்கான ஒளியோட வெளியில வர்றது ஒழிப்பு முனை அப்படின்னு சொல்லுவோம். பல், இதழ், நாக்கு, அன்னம். பல்னா தெரியும் நம்ம டீத்து, இதழ் இதழ்னா நம்ம உதடு, நாக்கு நம்ம நாக்கு, அதே மாதிரி அன்னம். அன்னம் அப்படின்னா என்னங்க, என்னது அன்னம்னா என்ன, ஆ காட்டுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரா? ஆ காட்டுறப்ப நமக்கு வாயோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம நாக்குக்கு மேல இருக்கிற பகுதியா தான் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாக்கு அன்னம் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா நாக்க மூணா சொல்லுவோம். அடிநா, இடைநா, நுனிநா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்னத்தையும் மூணா சொல்லுவோம், அடி அன்னம், சரி இந்த அன்னம் எழுதுறப்ப மூணு சொல்லி நான் போடுங்க, கரெக்ஷன், முக்கியமான கரெக்ஷன். ரெண்டு சொல்லி நான் போட்டா சாப்பாடுன்னு இருக்கும், அன்னதானம் ஆயிடுறது. ரெண்டு சொல்லி நான் போட்டு அன்னம் எழுதுனா சாப்பாடுன்னு இருக்கும். மூணு சொல்லி நான் தான் போடும், மூணு சொல்லி நான் போட்டுக்கோங்க. அன்னம் அடி அன்னம், அதே மாதிரி இடை அன்னம், நுனி அன்னம் அப்படின்னு மூணா பிரிப்போம். அது என்ன சார், அடினா இடைனா நுனினானா? நாக்கு, நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாக்கோட கடைசி எங்க இருக்கும், உங்க தொண்டைக்கு கீழே. ஆ இங்க நம்ம தொண்டைக்கு கீழே, நம்ம இங்க நெக்ல வச்சு சொல்லி பாருங்க, இந்த இடத்துல அழுத்துனா நம்மளால பேச முடியுமா? சோ நாக்கோட மூணு டெஃபினிஷன், அடினா இடைனா நுனினா. அடினா இடைனா நுனினா. இப்போ அடிநாக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற நம்ம கழுத்துக்கு பக்கத்துல, அங்க கழுத்துக்கிட்ட கை வச்சு ஒரு அழுத்த அழுத்துங்க, இந்த இடத்துல தெரியும். நாக்க புடிங்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க, நாக்கு புடுங்கன்னா எங்க இருக்கும், நாக்கம் என்ன, எங்கேயாவது நம்ம புடிங்கி பார்த்தோம்னா அதனோட ரூட், அதனோட அடிப்பகுதி தொண்டைகிட்டு இருக்கும், அதுதான் அடினா. நடுனா, நடுனா நடுவுல, நாக்கோட நடுப்பகுதி அதான் இடைனா. அடிநாக்கு இடைநாக்கு நுனிநாக்கு அப்படிங்கிறதான் அடினா இடைனா நுனினான்னு நம்ம சொல்றோம். இடைநாக்கு நாக்கோட, அப்ப நுனினா, நுனினானா எங்க, நம்ம எட்ஜி இங்க, நம்மளோட நுனிநாக்கு அதுதான் நுனினா. ரைட், அதே மாதிரிதான் அன்னம், அன்னமும் அதே மாதிரிதான் மேல இருக்கு, நம்ம நாக்குக்கு மேல இருக்கிற அன்னம், அடி அன்னம், இடை அன்னம், நுனி அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் பட்டுதான் ஒரு எழுத்து வெளியில வருது, அதை நான் சொல்றேன். ரைட், சோ இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது எதுனா இங்க எங்கெங்கெல்லாம் பட்டு அந்த வார்த்தை வெளியில வருது அப்படிங்கிறது, இதுதான் முயற்சி பிறப்புக்குள்ள வரும். ஒரு எழுத்து கொடுத்து முயற்சி பிறப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா முயற்சி பிறப்பு, அதுல பல்லுல பட்டு வருது. பல்லு ரொம்ப முக்கியமா சார், வார்த்தைகளை சொல்றதுக்கு எழுத்துக்களை சொல்றதுக்கு பல் முக்கியமா? கண்டிப்பா ரொம்ப முக்கியம். பழமொழி சொல்லுவாங்க, பல் போச்சுன்னா சொல் போச்சு, பல் போச்சுன்னா சொல் போச்சு, கரெக்டா? பல் போச்சுன்னா வார்த்தை வெளியில வராது, சத்தம் வராது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தன் நல்லா சரியா உச்சரிக்காம எதையாவது சொன்னானா ஏன்டா பல்லு போன கிழவு மாதிரி வளருதான் போனான் இல்லையா? அப்போ பல் இல்லை அப்படின்னா சரியான வார்த்தை சரியான ப்ரொனன்சியேஷனோட வெளியில வராது. அப்போ பல் ரொம்ப முக்கியம், இதழ் ரொம்ப முக்கியம். உதடு இல்லை அப்படின்னா உங்களால சொல்ல முடியுமா? உதடு இல்லைன்னா வார்த்தைகள் நீங்க ஏதாவது உச்சரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நாக்கு அன்னம் இதெல்லாம் இது. சோ முயற்சி பிறப்புடன் சம்பந்தப்பட்டது ஒழிப்பு முனைகள், இடப்பிறப்புடன் சம்பந்தப்பட்டது ஒழிப்பு இடங்கள், இடப்பிறப்புடன் சம்பந்தப்பட்டது ஒழிப்பு இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒரு எழுத்துக்கள் உருவாகிறது நம்ம என்ன சொல்றோம், எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்புன்னு சொல்றோம், முயற்சி பிறப்புன்னு சொல்றோம், இடப்பிறப்புடன் சம்பந்தப்பட்டது ஒழிப்பு இடங்கள், எந்த இடத்துல இருந்து பிறக்குது அதான் இடப்பிறப்பு. என்னென்ன உறுப்புகள் முயற்சி பண்ணி அந்த வார்த்தையை உருவாக்குது அது முயற்சி பிறப்பு, கிளியரா? சோ இடப்பிறப்பு முதல்ல நாம பாக்குறது இடப்பிறப்பு. இடப்பிறப்பு முதல்ல உயிர் எழுத்துகளின் இடப்பிறப்பு.
உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துகள் 12 எங்கிருந்து பிறக்குவோம் அப்படின்னா உயிரெழுத்துகளின் இடப்பிறப்பு கழுத்து அப்படின்னு ஞாபகம். எல்லாமே பாருங்க உங்க கழுத்துல ஒரு நீங்க அதை உச்சரிச்சு பார்த்தாவே தெரியும் இந்த வார்த்தை கழுத்துல இருந்து ஜென்ரேட் ஆகும். ஆ இ உ சத்தியமூர்த்தி கரெக்டா வருதா? கழுத்துல இருந்து அங்கிருந்து தான் அது பிறக்குது. அதான் அது அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடப்பிறப்பு அங்கதான். அதனால உயிர் எழுத்துகளின் இடப்பிறப்பு கழுத்து. கழுத்துக்கு இன்னொரு வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மிடர்ன்னு சொல்லுவோம் இல்ல கண்டம்னு சொல்லுவோம். மூணும் ஒண்ணுதான். மிடரு கண்டம் கழுத்து எல்லாம் ஒண்ணுதான். உயிர் எழுத்துகளின் இடப்பிறப்பு கழுத்து. அடுத்தது இரண்டாவது மெய் எழுத்துகளின் இடப்பிறப்பு. மெய் எழுத்துகளின் இடப்பிறப்பு. மெய் எழுத்துகள்ல நமக்கு ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு. என்னென்ன? வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், மூணாவது இடையின எழுத்துகள். வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், இடையின எழுத்துகள் அப்படின்னு மூணு டைப் இருக்கு. அப்போ வல்லின எழுத்துகள் எங்க சார் பிறக்கும்? வல்லின எழுத்துகள்னா என்ன? கசட தவற, கசட தவற. இந்த ஆறு எழுத்துகளும் மார்பினை இடமாக கொண்டு பிறக்கும். மார்பினை இடமாக கொண்டு பிறக்கும். மார்புனா என்ன? உரம். மார்பினைன்னு எழுதுனா மார்பு. மார்பு வல்லின எழுத்துகள் ஆறும் மெய் எழுத்துகள் இருக்கக்கூடிய வல்லின எழுத்துகள் ஆறுக்கான இடப்பிறப்பு மார்பு. மெல்லின எழுத்துகள் ஆறு. மெல்லின எழுத்துகள் என்னென்ன? நமன அப்படின்னு சொன்னோம். நமன கரெக்டா? நமன நமன இதுதான் மெல்லின எழுத்துகள். சோ இதுக்கான இடப்பிறப்பு மூக்கு. சொல்லி பாருங்க அந்த எழுத்துகளின் இடப்பிறப்பு அப்படிங்கிறது மூக்கு. இடையின எழுத்துகள், இடையின எழுத்துகள் யரள வளல, யரள வளல இது கழுத்து. யரள வளல இது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்து. யரள வளல கழுத்து. இதெல்லாம் அடிக்கடி டிஎம்பிசில கேட்ட கேள்வி. அப்படியே இந்த எழுத்து கொடுத்துருவாங்க. வல்லின எழுத்துகள் மெய் எழுத்துகளின் வல்லின எழுத்துகள் எதனை இடமாக கொண்டு பிறக்கும், மெல்லின எழுத்துகள் எதனை இடமாக கொண்டு பிறக்கும், இடையின எழுத்துகள் எதனை இடமாக கொண்டு பிறக்கும். ரொம்ப ஈஸியா இந்த இடத்துல நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். உயிர் எழுத்துகளும் இடையின எழுத்துகள் ரெண்டுமே எங்க பிறக்குது? கழுத்து. உயிர் எழுத்துகளும் இடையின எழுத்துகளும், உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துகளோட இடையின எழுத்துக்கள் இந்த ரெண்டு கேட்டகரியும் கழுத்து. வல்லின எழுத்துகள் மார்பு, மெல்லின எழுத்துகள் மூக்கு. இப்போ மூணாவது கேட்டகரி ஆயுத எழுத்து. இவ்வளவுதானே நம்ம தமிழ்ல இருக்கிற எழுத்துகள்? இவ்வளவுதானே உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்துகள். அப்ப ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து எங்க பிறகுது? தலையை இடமாக கொண்டு பிறகு, தலையை இடமாக கொண்டு பிறக்குது. எழுதியாச்சா? அடுத்தது இடப்பிறப்புக்கு அடுத்தது முயற்சி பிறப்பு. இந்த முயற்சி பிறப்பு ஒவ்வொரு இந்த 18 எழுத்துக்களுக்கும் மெய் எழுத்துக்கள் ஆகட்டும், 12 உயிரெழுத்துக்கள் ஆகட்டும், இந்த எல்லாத்துக்குமே அடி நாக்கு அடி அன்னம் அன்பல் அடி அன்னம் அன்பல் மே அன்னம் அப்படின்லாம் அது வரும்.
பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக அது கேட்டதே இல்லை. அதனால அது அதுக்கான நீங்க படிக்க வேண்டிய அந்த விஷயமும் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இத்து இந்து அப்படின்னு ரெண்டு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இத்து இந்துக்கான எங்க பிறக்கும் அப்படின்னா அன்பல் அடியை நாவின் நுனி பொருந்துவதால்னு படிக்கணும். அன்பல் அன்பல் அப்படின்னா அடி நாக்கு, அன்பல் அப்படின்னா அடி அடி அன்னத்தை ஒட்டிய பல், அன்பல் அடி நாக்கை தடவுவதால். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா எங்க பிறக்குது அப்படின்னு நம்ம படிப்போம். இது நீங்க படிக்கிறது அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்ல நைன்த் புக்ல இருக்கு முயற்சி பிறப்பு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு அது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம அது வேணும் அப்படின்னா நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம், அது அந்த இடத்துல போட்டிப்போ நம்ம குழப்பம். இடப்பிறப்பு ரொம்ப முக்கியம், இடப்பிறப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்துகள் எங்க பிறகுது, மெய்யெழுத்துக்கள் இருக்கக்கூடிய மூணு எங்க பிறகுது, அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கள் எங்க பிறகுது அப்படிங்கிறது நம்ம தெரியணும். முயற்சி பிறப்பு நம்ம வேணும்னா அதை கடைசியா பார்க்கலாம், ரைட். ஓகே, அடுத்த மாத்திரைகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். மாத்திரை அப்படின்னு ஒரு, அதாவது இந்த எழுத்துக்களை உச்சரிக்க ஆகும் கால அளவு அப்படின்னு தலைப்பில் இருக்கான். எழுத்துக்களை உச்சரிக்க ஆகும் கால அளவு, இந்த கால அளவை நம்ம என்ன சொல்றோம், மாத்திரை அப்படின்னு சொல்றோம். ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த எழுத்தை உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய நேரம். சார் இங்கிருந்து நான் சேலம் போகணும் சார், 2 hours போயிருவேன். சென்னை போகணும் சார், 5 hours போயிருவேன். அப்போ அந்த போறதுக்கான அந்த நேரத்தை நம்ம எப்படி அவர்ஸ்ல சொல்றோமோ அது மாதிரி ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த கால அளவை நம்ம என்ன சொல்றோம், மாத்திரைன்னு சொல்றோம். இங்க டேப்லெட்டு டோலோ 650 நினைச்சுக்கோங்க. மாத்திரை அப்படின்னா இது டேப்லெட் கிடையாது, மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். இப்போ மாத்திரைன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னா, ஒரு மாத்திரை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கண் இமைக்கவோ இல்ல ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம், ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம், ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கண் ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம். எழுதிக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க, இதுதான் அதுக்கான கணக்கு. ஒரு எழுத்தை உச்சரிக்க ஆகும் கால அளவு, அதையே நம்ம மாத்திரை அப்படிங்கிற வார்த்தையில சொல்றோம். மாத்திரை அப்படிங்கிறது டேப்லெட் கிடையாது, மாத்திரைங்கிறது இங்க நம்ம அதுக்கான கால அளவுக்கான யூனிட்டா நம்ம சொல்றோம். கால அளவு மாத்திரை அப்படிங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம். ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு டைம் இப்படி கண்ண ஒரு டைம் கண்ணை சிமிட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அது ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு டைம் கண்ணை சிமிட்டுறதுக்கு ஆகிற நேரம் இல்ல இப்படிங்கிறது அவ்வளவுதான். இப்படின்னா கை நொடிக்கிறது, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம், அது ஒரு மாத்திரை. அதுதான் ஒரு மாத்திரைக்கான அளவு. அப்ப அதைய ஒரு அளவா வச்சுக்கிட்டா குறியல் எழுத்துக்களை எவ்வளவு நேரத்துக்குள்ள உச்சரிக்கணும் அப்படின்னா, குறியல் எழுத்துக்களை ஒரு ஒரு முறை இப்படி இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆ அப்படின்னு சொல்லிடணும். இதுவே நெடு எழுத்துருக்கு ஆ அப்படின்னு இருக்குன்னா அதை ரெண்டு மாத்திரை அளவு, ரெண்டு டைம் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு ஆகிற நேரம் அது உச்சரிக்கணும். குறியல் எழுத்துக்களை ஒரு மாத்திரை அளவுலையும், நெடில் எழுத்துக்களை ரெண்டு மாத்திரை அளவுலையும், மெய் எழுத்துக்களை கண்ணை மூடி திறக்கிறது இல்லை கண்ணை மூடுறதுக்குள்ள சொல்லிடணும், அதுதான் மெய் எழுத்து. இக் அப்படின்னா அது அரை மாத்திரை தான் சொல்லணும், ஆயுத எழுத்துனா அதே மாதிரி அரை மாத்திரை தான் சொல்லணும். குறில் எழுத்துகள் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துகள் ரெண்டு மாத்திரை. குறில்னா ஒண்ணு, நெடில்னா ரெண்டு, அவ்வளவுதான். இது ஷார்ட்டு அது லென்த்து, அதனால இது ஒரு மாத்திரை அது ரெண்டு மாத்திரை. மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அரை மாத்திரை கால அளவுல சொல்லணும் அப்படின்னு சொல்லணும், கிளியரா. இது அரை மாத்திரை கால அளவுக்குள்ள சொல்லணும். அப்ப நமக்கு வந்து என்னென்ன தெரியும், எழுத்துனா தெரியும், எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துனா எழுத்துக்களுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்குன்னு எல்லாமே தெரியும்.
உயிரெழுத்துகள் மொத்த எழுத்துகள் 247 ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மொத்த எழுத்துகள் 247 எழுத்துகள், அதுல உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18. 12 உயிரெழுத்துகளும் 18 மெய் எழுத்துகளும் சேர்த்து உருவாக்கக்கூடிய எழுத்துகள் உயிர்மை எழுத்துகள். உயிர்மை எழுத்துகள் மொத்தம் 246, 216 ஆயுத எழுத்து 1, மொத்த எழுத்துகள் 247. இது மொத்த தமிழ் எழுத்துகள் 247. உயிரெழுத்துகள் அப்படின்னா மொத்தம் 12. உயிரெழுத்துக்களை நம்ம ரெண்டா பிரிக்கணும், குறிலெழுத்து நெடிலெழுத்து. குறிலெழுத்து 5, நெடிலெழுத்து 7. அப்ப இந்த உயிரெழுத்துக்களை நம்ம இன்னொரு பேர்ல என்ன சொல்றோம், ஆவி எழுத்துன்னு சொல்றோம். இப்ப இந்த உயிரெழுத்துகளோட முக்கியமான பண்பு அது தனித்து இயங்கும் சொல். அது ஒரு தனி எழுத்து கொடுத்தா கூட ஒரு தனி சொல்லாக ஒரு பொருள் கொடுக்கும். உயிரெழுத்துகள் தனித்து இயங்கும் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகள் மொத்தம் 18. 18 இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துகள் மெய் எழுத்துகள். இந்த மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். மெய் எழுத்துகளுடைய இன்னொரு பேரு ஒற்று எழுத்துகள் இல்ல புள்ளி எழுத்துகள்னு சொல்லுவோம். மெய் எழுத்துகளுடைய பண்பு, மெய் எழுத்துகள் தனித்து இயங்காது, அதுக்கு தனித்து இயங்கக்கூடிய பண்பு இல்லை. அப்ப அது எதோட இயங்கும், மெய் அப்படின்னா உடம்பு, உடம்பு உயிரோட இருந்தா மட்டும்தான் உடம்பு இயங்க முடியும், தனியா உடம்பு இயங்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மெய் எழுத்துகள் உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்துதான் இயங்கும், அது மெய் எழுத்துகள். இந்த மெய் எழுத்துகள் மூணு வகைப்படும். என்னென்ன இருக்கு, மெய் எழுத்துகள் மொத்தம் 18. 18 வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு மூணு வகைப்படும். வல்லின எழுத்துக்கள் கசட தவிர, அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன, இடையின எழுத்துக்கள் ஏறள வளல, மூன்று வகைப்படும். அப்ப இந்த வலி, வன்மை, வன்கணம், வல்லின எழுத்துகளுக்கு இன்னொரு பேரு வலி, வன்மை, வன்கணம். மெல்லின எழுத்துகளுக்கு மெலி, மென்மை, மென்கணம். இடையின எழுத்துகளுக்கு இடை, இடைமை, இடைகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு மூன்று வகையா நாம் பிரிக்கிறோம் மெல்லின மெய் எழுத்துக்கள். உயிர் மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ரெண்டும் சேர்ந்தா 216 எழுத்துகள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம அதான் இங்க நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்தோட சேர்ந்தா இப்படிதான் உருவாகும். இதை நான் இங்க வந்து சும்மா ஒரு டேபிள்ஸ்ல ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனோட டேபிள்ஸ் வாங்கி பார்த்தா இந்த டேபிள் எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப அழகா பார்க்கலாம். அடுத்த உயிர்மை எழுத்துக்கள்ல நம்ம ரெண்டு வகை சொல்றோம். ஒண்ணு உயிர்மை குறில், இன்னொரு உயிர்மை நெடில். உயிர்மை குறில்னா ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய் எழுத்து உயிரெழுத்துகள் இருக்கக்கூடிய 5 குறில் எழுத்துகளுடன் சேர்ந்தா, மொத்தம் மெய் எழுத்துகள் 18. உயிரெழுத்துகள் இருக்கக்கூடிய குறில் எழுத்து 5. அப்ப மெய் எழுத்துகள் 18 குறில் எழுத்துகளோட 5 சேர்ந்து உருவாக்குறது உயிர்மை குறில் எழுத்துகள், மொத்தம் 90. அதே மெய் எழுத்துகள் 18 நெடில் எழுத்துகள் 7 சேர்ந்து உருவாக்குறது, அது 126 எழுத்துகள். அதை நம்ம என்ன சொல்லுவோம், உயிர்மை நெடில்னு சொல்லுவோம். உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உயிர்மை குறில் 90 எழுத்து, உயிர்மை நெடில் 126 எழுத்து, ரெண்டையும் சேர்ந்தா 216 எழுத்து. இதுதான் மொத்த உயிர்மை எழுத்துகள். உயிர்மை எழுத்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு எடிஷன். ஆயுத எழுத்து அக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய என்ன மற்ற பெயர்கள், முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம், இது எல்லாமே ஆயுத எழுத்துக்கு மறுகிற பேர். ஆயுத எழுத்துகளுடைய பண்பு என்ன அப்படின்னா, ஆயுத எழுத்துகள் தனித்து இயங்காது, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றுதான் சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது தப்பு. நான் சொல்றேன், இப்ப ஆயுத எழுத்துகளுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும், தப்பு. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும், தப்பு. ஆயுத எழுத்து தனித்து இயங்கும், தப்பு. அப்ப என்ன கரெக்ட், ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, அது சொல்லுக்கு முதலில் ஒரு குறில் எழுத்தையும் அந்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும், தான் அதோட ப்ராப்பர்ட்டி, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் பிறக்கு, அதாவது எழுத்து பிறப்புன்னு சொல்லுவோம். அந்த எழுத்து பிறப்பு நம்ம ரெண்டா சொல்லுவோம், ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு, ரைட். ஒன்னு இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா ஒரு எழுத்து எந்த இடத்திலிருந்து உருவாகுது, அது இடப்பிறப்பு. முயற்சி பிறப்புனா என்ன உறுப்புகள் முயற்சி செஞ்சு அந்த எழுத்து உருவாச்சு அப்படிங்கிறது முயற்சி பிறப்பு. இப்போ இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு எழுத்துக்களை நம்ம ரெண்டா சொல்லுவோம். இது சம்பந்தமா பவநந்தி முனிவர் நன்னூல் சொல்லியிருக்கிற ஒரு வரி, மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் மொழி எழுத்து. மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து அப்படின்னு சொன்னது பவநந்தி முனிவர் நன்னூல்ல. அப்ப எழுத்துக்களின் பிறப்பு இடப்பிறப்பு அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து அது பிறக்குது அதுதான் சொல்றோம். அது பேரு ஒழிப்பு இடங்கள்னு சொல்றோம். ஸோ அந்த ஒழிப்பு இடங்கள் மொத்தம் 4 தான். ஒண்ணு மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. மார்பு, இங்க மார்பு, கழுத்து, மொத்த தலை,
மூக்கு இந்த நாலு தான், இந்த நாலு இடத்துல இருந்து ஒரு எழுத்து பிறக்கக்கூடிய இடம். அது ஒழிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லி, ஒழிப்பு முனைங்கிறது நாலு, பல், இதழ், நாக்கு, அன்னம். இந்த நாக்கு நம்ம மூணா சொல்லுவோம், அடினா, இடைனா, வந்து நுனினா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்னம்ல அடி அன்னம், இடை அன்னம், நுனி அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். விஷயம் இந்த எழுத்துல இப்ப நாம கொடுத்துருக்கிற உங்க ஸ்லைட்ல ஏதாவது பிளர்டா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இஸ் கிளியரா இருக்கா? விசிபிளா? நம்ம இப்ப எழுதுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கா? ஓகே. இந்த அப்டேட்ல எங்க ஜூமோட அப்டேட்ல ஏதோ கொஞ்சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிளர்டா. எஸ் எஸ் ஓகே ஓகே, எழுத வேண்டாம், எது எழுத வேண்டாம். நான் அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன், அதை நம்ம ஏன்னா அதை சரி பண்ணணும், அந்த இஷ்யூவை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒரு மாதிரி ஒரு பிளர்டா வருது. ஓகே ரைட், ஓகே, உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? ஓகே ரைட். அப்ப இடப்பிறப்பு அண்ட் முயற்சி பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடப்பிறப்பு அப்படிங்கிறது ஒழிப்பு இடங்கள், நான்கு இடங்கள் மொத்தம். அந்த நான்கு இடங்கள் மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. அதே மாதிரி ஒழிப்பு முனைகள், முயற்சி பிறப்பு, பல், இதழ், நாக்கு, அன்னம். அந்த நாக்கு நாம என்ன சொல்லுவோம், மூணு அடியிலிருந்து சொல்லுவோம். இது அடிநாக்கு, மேல இருக்கு இடைநாக்கு, நுனியில இருக்கிறது நுனிநாக்கு. அன்னம் அதே மாதிரி அடி அன்னம், இடை அன்னம், நுனி அன்னம் அப்படின்னு நம்ம மூணு கேட்டகரியா சொல்லுவோம். ஸோ இடப்பிறப்பு, உயிரெழுத்துகளுடைய இடப்பிறப்பு எங்க அப்படின்னா கழுத்து. ரொம்ப முக்கியமானது, அப்படியே கேட்டுருவாங்க. உயிரெழுத்துகளின் இடப்பிறப்பு அப்படிங்கிறது கழுத்து. கழுத்தோட இன்னொரு பேரு மிடரு அண்ட் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெய் எழுத்துகளின் இடப்பிறப்பு அப்படின்னா வல்லின எழுத்துகள் மார்புல பிறக்கும், மெல்லின எழுத்துகள் மூக்குல பிறக்கும், இடையின எழுத்துகள் கழுத்துல பிறக்கும். சரியா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இடையின எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் கழுத்து, வல்லின எழுத்துகள் மார்பு. இக்கு, இச்சு, இத்து அப்படின்னு அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. உங்க நம்ம செஸ்ட்ல இருந்து அந்த வார்த்தை உருவாகிறது நமக்கு ஃபீல் ஆகும். இச், இத் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு புரியும், அதுதான் இடப்பெறும். ரைட். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு திறக்கிறது, ஆயுத எழுத்து. சரியா? ஸோ இதுதான் எழுத்துகள். இன்னும் எழுத்து இலக்கணம் அவ்வளவுதானா சார் அப்படின்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. எழுத்து இலக்கணம் இன்னும் நம்ம முடியல, அடுத்த கிளாஸ்ல எழுத்து இலக்கணம் வச்சிடும். ஸோ எழுத்து இலக்கணம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. புரியுதா? அடிப்படையெல்லாம் புரியுதா? ரொம்ப வருஷம் கழிச்சு சார் கிராமர்லாம் படிச்சு ஒரு வழி இல்லை, படிச்சுக்கலாம். புரியுது இல்லை, புரிஞ்சுக்க முடியுது இல்லை, எதுவும் கஷ்டமா இல்லையே? அது இவ்வளோ கஷ்டமா இருக்கேன் சார் அப்படிலாம் யாராவது ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை.